பக்கத்துக்கு செல்லக்கூடியதாக இருக்கிறது என்று கிரியேட் அ கூகுள் ஃபார்ம் என்று செய்யலாம். உண்மையாகவே இதை விட முக்கியமாக நாங்கள் கையாள வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது, இது எங்கே சேமிக்கப்படுகின்றது. ஏனென்றால் நாங்கள் ஒரு தடவை சென்று இந்த கூகுள் ஃபார்ம்ஸை நாங்கள் தயாரித்து விடலாம், ஆனால் இது எங்கே சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நான் ஒரு திருத்தத்தை மேற்கொள்வதாக இருக்கலாம், இல்லை என்றால் இதை நான் கோப்பி பண்ணி வருவோண்டுக்கு நகர்த்துறதா இருக்கலாம், ஆனால் எங்கே இது சேவண்ணப்படுவதுன்றதை நாங்கள் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். அதற்காக நாங்கள் கூகுள் டிரைவினர் சென்று இதை எடுப்பது புத்திசாலித்தனமானதாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஏற்கனவே அந்த கூகுள் டிரைவை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த கூகுள் டிரைவ் வந்து ஒவ்வொரு இமெயிலுக்குமே ஃப்ரீயா எங்களுக்கு 15 GB டேட்டா சேவ் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு இடத்தை வந்து எங்களுக்கு இந்த கூகுள் டிரைவ் எங்களுக்கு வழங்குது. அப்ப நாங்கள் இந்த கூகுள்லயோ இல்லாட்டி எங்களோட இமெயிலையோ யூஸ் பண்ற விஷயங்கள் வந்து இந்த கூகுள் டிரைவில தான் எங்களுக்கு சேவ் பண்ணி வச்சிருக்கப்பட போகுது. அப்ப நீங்கள் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்டின் ஊடாக லொக்இன் செய்து இந்த கூகுள் டிரைவுக்கு நீங்க போகலாம். அப்ப இந்த கூகுள் டிரைவில தான் நாங்கள் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வைக்கலாம். அது எங்களோட ஒரு கம்ப்யூட்டர் ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி நாங்கள் இதை வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும். உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப இது என்னுடைய கூகுள் டிரைவ். இப்ப இங்க வந்து நாங்கள் ஒரு ஃபோல்டர்ஸை உருவாக்கி கொள்ளலாம், அந்த ஃபோல்டர்ஸின் ஊடாக நாங்கள் அந்த அவற்றில் நாங்கள் சேவ் பண்ணி கொள்ளலாம். அப்ப முதலாவதாக நாங்கள் அந்த ஃபோல்டரை உருவாக்குவது எப்படி என்று பார்ப்போம். இங்கே சென்று நியூ என்பதை சொடுக்குவதன் மூலம் இந்த நியூ என்பதை சொடுவதன் மூலம் நாங்கள் இதுல வந்து ஒரு நியூ ஃபோல்டரை உருவாக்கி கொள்ளலாம், ஒரு நியூ ஃபைல் அப்லோடை மேற்கொள்ளலாம், ஒரு ஃபோல்டர் அப்லோடை மேற்கொள்ளலாம், இல்லாட்டி ஒரு ஃபோல்டரை உருவாக்கி கொள்ளலாம். இப்ப தரம் உதாரணமாக நீங்கள் தரம் 10 வினாத்தாள்களை செய்ய போறீர்கள் என்றால் கிரேட் 10 என்ற ஒரு ஃபோல்டரை உருவாக்கி விட்டு அந்த ஃபோல்டரினுள் கூகுள் ஃபார்ம்ஸை கிரியேட் பண்ணி வைத்தால் 10 எல்லா கூகுள் ஃபார்மும் ஒரே ஐடியா இருக்கும். இப்போ உதாரணமாக நாங்கள் இந்த ஃபோல்டரை இதுக்கு மேலே கிளிக் பண்ணினால் அந்த ஃபோல்டர் எங்களுக்கு திறந்துடும். இல்லை கூடுதலாக என்ன சொல்றேன்னா அந்த ஆசிரியர்கள் கூடுதலாக அவர்களை இதுதான் எங்கே அந்த ஃபார்ம் சேவ் ஆகி இருப்பது என்பதை தேடிக்கொண்டு தான் திரிகிறோம் நாங்கள். அப்போ நாங்கள் இப்படி ஆர்கனைஸ் வேயில ஒரு ஃபோல்டரை உருவாக்கிட்டோம். திருப்பி அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு நியூல போனீங்கள்டா கீழே கூகுள் டாக்ஸ், கூகுள் ஷீட், கூகுள் ஸ்லைட்ஸ், கூகுள் ஃபார்ம் இதுல போயிட்டு ஒரு பிளாங்க் கூகுள் ஃபார்மை நாங்கள் ஓபன் பண்ணுவோம். இதுதான் இந்த கூகுள் ஃபார்மின் வந்து ஒரு இடைவெட்டு ஒரு முகம் நீங்கள் பார்க்க போற முதலாவது. நாங்கள் இங்கே போனோம்னா முதலாவது வேலையாக இதுல அன்டைட்டில் ஃபார்ம் என்று இருக்கிறது. இதிலே இந்த ஃபார்முக்குரிய பெயரை நாங்கள் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இப்ப கிரேட் 10 அதிண்ட வந்து லெசன் 1 ஒரு எக்ஸாம் செய்ய போறோம் என்றால் அதை சரியாக அங்கே கொடுத்து வைத்தால் தான் பிறகு நாங்கள் போய் தேடும் பொழுது இலகுவாக இருக்கும். ஏனென்றா கூடுதலான நாங்கள் என்ன செய்யறோம் நாங்கள் என்றால் அதுல இருக்கிற மாதிரியே அன்டைட்டில் என்று விட்டுறது. அப்படி அன்டைட்டில் என்று விட்டா என்ன அதால என்ன சிக்கல் வரும் என்றா பிறகு ஒரு காலத்துல நீங்கள் அதை தேடி போயிருக்கலாம், அது அன்டைட்டில் என்று கேட்கல கஷ்டமா இருக்கும். இப்ப எங்களுக்குரிய அந்த எக்ஸாம்பிளும் ஓகே. இதுல இந்த ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன செய்ய போறோம் என்றால் இதுண்ட இது ஒரு ஜூனிட் எக்ஸாமோ அதுல ஒரு சப்டைட்டில் மாதிரியான விஷயம் இல்லாட்டி இதுல அடுத்ததாக முக்கியமான விஷயம் ஒரு எக்ஸாமாக இது உருமாற வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்யணும் என்று கவனிப்போம். அதாவது இந்த சென்டர்ன்றதுக்கு பக்கத்துல டச்சில்லு வடிவிலான ஒரு செட்டிங்ஸ் என்ற ஒரு மெனு இருக்குது. அந்த செட்டிங்ஸை நாங்கள் கொடுக்கிறோம். கொடுத்தா பிறகு இந்த இடைவெட்டு உங்களுக்கு வரும். இதுல ஜென்ரல், பிரசன்டேஷன், குயிஸ். இந்த குயிஸ் என்ற இடத்துல போயிட்டு மேக் திஸ் எ குயிஸ் என்றதை கட்டாயம் கொடுத்துருவோம். கொடுத்தா தான் இது ஒரு குயிஸ் ஃபார்மேட்டுக்கு எங்களுக்கு வரும். கீழே பார்த்தீங்கன்னா குயிஸ் ஆப்ஷன். இந்த குயிஸ் ஆப்ஷன்ல இமீடியட்லி ஆஃப்டர் ஈச் சப்மிஷன் அந்த கிரேட் ரிலீஸ் கிரேட் அதாவது மாணவர்களுக்குரிய அந்த புள்ளிகளை என்னென்று வழங்குறது இமீடியட்லி ஆஃப்டர் ஈச் சப்மிஷன். ஒரு சப்மிஷன் முடிந்த பிறகு உடனே அவர்களுக்கு புள்ளி வழங்குறது, இல்லை என்றால் லேட்டர் வழங்குறது. கூடுதலாக அந்த இமீடியட்டே வழங்குறது நல்லதான். மற்ற ரெஸ்பாண்டன்ட் கேன் சி
என்றால் அந்த பரீட்சைக்கு தோற்றியவர் அவர் தான் எந்த கேள்விகளை தவற விட்டிருக்கிறார் என்றதை பார்க்கலாம். ஒவ்வொரு கேள்விக்கான விடை காட்டும். அது மாதிரி பாயிண்ட் வேல்யூஸ் அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் எத்தனை மார்க்ஸ் கொடுத்துருக்கிறோம்ன்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். கொடுத்துட்டு நாங்கள் சேவ் கொடுப்போம். சேவ் கொடுத்த உடனே இது ஒரு எக்ஸாம் பேப்பரா இப்ப மாறி இருக்கு. நீங்கள் வடிவா கவனிச்சிருந்தீங்களா தெரியும். இதுல இல்லாம இருந்த டைம்ல டோட்டல் பாயிண்ட்ஸ் என்ற விஷயம் அதுல இல்ல. இப்ப வந்து அந்த டோட்டல் பாயிண்ட்ஸ் என்ற விஷயம் வந்திருக்கு. அப்ப நீங்கள் கட்டாயம் இதை கவனிக்கணும். இந்த செட்டிங்ஸ்ல போய் குயிசஸுக்குள்ள போய் மேக் தி சைஸ் குயிஸ் என்றதை கட்டாயம் நாங்க கொடுக்கணும். மற்றது நாங்கள் ஒரு எக்ஸாம் பேப்பர் செய்கிறோம்டா அதுல வந்து கட்டாயமாக அந்த ஒரு மாணவற்ற விவரங்களை கூறணும். அப்ப இந்த இதுல இருக்கிற அட் குவஸ்டன் என்றதை கொடுத்துட்டு மாணவற்ற விவரத்துக்கு ஃபுல் நேம் ஃபுல் நேமுக்குரிய ஆப்ஷன் வந்து இந்த இதுல கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் ஆப்ஷன் கொடுக்கணும். அதாவது ஷோர்ட் ஆன்சர். இப்ப நாங்கள் ஒரு ஸ்கூலுக்கு தான் செய்கிறோம்டா எங்களுக்கு கிரேட் என்னன்னு தெரியும். அப்ப இந்த டிவிஷன் இந்த டிவிஷன் எந்த டிவிஷன் என்று கொடுத்தால் அப்படியும் அந்த டிவிஷன் ஒரு அஞ்சு டிவிஷன் இருக்க போதுனா மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சனா நாங்கள் கொடுக்கலாம். ஏ டிவிஷன், பி டிவிஷன், சி டிவிஷன், மற்றும் வேற ஏதாவது மாணவற்ற விவரங்கள் எங்களுக்கு தேவை என்றால் நாங்கள் அவற்றை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ கட்டாயம் பிள்ளை நேம் கொடுக்கணும் என்றால் இதில் கிளிக் பண்ணிட்டு இந்த ரிக்வயர்ட் என்றதை நாங்கள் செலக்ட் பண்ணிவிட வேண்டும். கட்டாயம் இந்த டிவிஷனை கொடுக்கணும் என்றால் இந்த ரிக்வயர்ட் என்றதை கட்டாயம் செலக்ட் பண்ணிவிட வேண்டும். இப்ப நீங்கள் கொமனாக எல்லா மாணவர்களும் பயன்படுத்துறதுக்காக இந்த கொமை நாங்கள் வெளியில விட போறோம் அண்டைகள ஃபுல் நேம கேட்கலாம், இல்லைன்னா பாடசாலை பேரை கேட்கலாம், எந்த மாவட்டம் என்றதை கேட்கலாம். இப்ப மாவட்டத்துக்கு வேணுமெண்டா நாங்கள் முதலே ஆப்ஷன் கொடுத்து வைக்கலாம். ரொப்டவுனை கொடுத்து 25 மாவட்டத்தின் பேரையும் கொடுத்து வச்சால் அந்த மாணவர்கள் 25 மாவட்டத்தையும் செலக்ட் பண்ணலாம். தங்களுக்கு தங்கட மாவட்டம் இதுன்றது ஒரு க்வெஸ்சனா இப்ப ரொப்டவுனா கூட நாங்கள் கொடுத்து வைக்கலாம். மற்றது இன்னொரு விஷயம், இப்ப ஒரு எக்ஸாம் பேப்பர் மாதிரியே ஒரு பக்கங்களாக கட்டாயம் வரணும் மட்டும் வச்சு கொடுப்போம். முதலாவது பக்கத்துல அவர் சென்ற விவரங்களை பார்க்கிறார். இரண்டாவது பக்கத்துல இருந்தா நம்மளோட வினாத்தாள் தூங்க போதென்றால் இதுல அட் செக்ஷன் என்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணினால் இது செக்ஷன் 2 ஆக உருவாகி விடும். இப்ப செக்ஷன் 2க்கு ஹெட்டிங் கொடுக்கலாம். ஜஸ்ட் நாங்கள் முதலாவது வந்து ஆன்சர் ஆல் க்வெஸ்சன்ஸ் இல்லாட்டி நான் தமிழ்ல டைப் பண்றேன். அதாவது நாங்கள் கேள்வியை கொடுக்குறோம். அந்த கேள்விக்கு கீழே ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் நாங்கள் எங்களோட விடைகளை கொடுக்கலாம். ஒரு எம்சிக்யூ கேள்வியா கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு இப்ப இனி மாணவர்களுக்கு கொடுக்கல அவை சரியான விடையை போடணுமா இல்லையான்றதை பாக்குறதுக்கு நாங்கள் ஏற்கனவே எங்களோட வேலை பழுவை குறைக்கிறதுக்காக ஏற்கனவே இதுக்குரிய விடை என்னன்றதை நாங்கள் ஏற்கனவே கொடுக்கலாம். இப்ப ஆன்சக்கியை கொடுக்குறோம். ஆன்சக்கியை கொடுத்துட்டு அந்த சரியான விடையை நான் செலக்ட் பண்றேன். இந்த கேள்விக்குரிய விடை இந்த பாயிண்ட்ஸ் 5 மார்க்ஸ் என்று வைப்போம். இல்லையா 40 கேள்வி கொடுக்க போறோம்டா 2.5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் என்று கொடுத்துட்டு டன் கொடுத்துருவோம். கொடுத்தா எங்களுக்கு தெரியும் மாணவர் செய்யல அவருக்கு அந்த சரியான விட போய் சேரும். இந்த எக்ஸாம் பேப்பர்ஸ் கொடுக்கல நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யலாம். கட்டாயம் ரிக்வர்ட் என்றதை கொடுத்துட்டோம்டா மாணவர்கள் கட்டாயம் அவ்வளவு கேள்விக்கு விடை எழுதினால்தான் அந்த எக்ஸாம் போயமை முடிக்க முடியும். அப்ப குறைந்த டைம்ல மாணவர்கள் சும்மா சாட்டுக்கு ஒன்றையும் செய்யாமலும் சப்மிட் பண்ணிட்டு போகலாம். அப்ப நீங்கள் ஒரு பயிற்சி பரீட்சைகள் கொடுக்கல மாணவர்களுக்கு அந்த ரிக்வயர்ட் அண்ட் ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் தனியே தனியாக ரிக்வயர்ட் ரிக்வயர்ட் அண்ட் கொடுத்துட்டு போறது நன்றாக இருக்கும். மற்றது அடுத்த கேள்வி ஆட் பண்ணுவோம். இதுல கேள்வியில கட்டாயம் வந்து நாங்கள் இது டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்கணும்னு இல்லை, இதுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த படத்தை கிளிக் பண்ணி நாங்கள் படங்களை கூட இந்த கேள்விகள்ல கொண்டு வரலாம். அதை நீங்க வேணுமெண்டா உங்களோட கம்ப்யூட்டர்ல இருந்து அப்லோட் பண்ணலாம், இல்ல கூகுள் டிரைவ்ல இருந்து தேடலாம், இல்லாட்டி கூகுள் சர்ச்ல கூட போய் தேடி நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் ஒரு பாடசாலை என்ற படத்தை தேட போறேன்டா. இதை செலக்ட் பண்ணி போட்டு இன்சர்ட் என்று கொடுத்துட்டு இதை வைத்தோர கேள்வியை நாங்கள் கேட்கலாம் மாணவர்கள்ட்ட.
இப்ப இது எந்த பாடசாலை, இது என்ன என்ற கேள்வியை கடித்து இதுக்கு நாங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். நான் உங்களுக்கு இதை உதாரணமாக சொல்ல வாரது, நாங்கள் வந்து கேள்விகளை கூட நாங்கள் இதால் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஆன்சக்தியை கொடுக்குறோம், இங்க வந்து சரியான விடையை தெரிவு செய்கிறோம். இந்த கேள்விக்குரிய மார்க்ஸ், இந்த கேள்விக்கு 2 கேள்வி 5 மார்க்ஸ் என்று கொடுத்துட்டு டன் கொடுக்குறோம். மற்றது அடுத்த கேள்வி ஆட் பண்ண போறோம். அடுத்த கேள்வியில கேள்வி இதில் பழம் எது என்று கேட்டுட்டு விடைக்கு கூட நாங்கள் படங்களை கொண்டு வந்து போடக்கூடியதாக இருக்கும். அதை நாங்கள் கூகுள் சர்ச்சில் போய் கொண்டு வந்து ஒவ்வொரு விடைகளுக்கு கூட நாங்கள் படங்களை கொண்டு வந்து நினைக்கக்கூடியதான வசதி இங்கே இருக்கு. போறோம், இந்த படத்துல நூமலாக கிளிக் செய்கிறோம். வணக்கம், நான் சொல்றது கேட்கக்கூடியதா இருக்குதா? யாரும் இருக்கா உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. சோபன் இல்லாட்டி ஆரபி, சவுண்ட் கேக்குது என்ன? கொஞ்சம் நீங்க ஆக ஃபாஸ்டா போறீங்களோன்ற மாதிரி தோணுது. ஓகே, சரி, ஓகே. அப்ப நாங்கள் வந்து இப்ப உதாரணமா திருப்பி நான் இந்த விஷயத்தை தெளிவாக திருப்பி இருக்கா சொல்றேன். முதலாவதாக நாங்கள் என்ன செய்வோம் என்றால், இந்த ஃபோமை ஓபன் செய்துவிட்டு செட்டிங்கில் சென்று குவிசஸ் என்றதில் போய் மேக் திஸ் எ குவிஸ் என்றதை கட்டாயம் நாங்கள் கொடுக்கணும். அவ்வாறு கொடுத்துட்டு மாணவர் விவரங்களை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஒவ்வொரு கேள்விகளையும் கொடுத்துட்டு கட்டாயம் போய் இந்த ஆன்சர் கீ என்ற இடத்துல சென்று அதுக்குரிய சரியான விடையை செலக்ட் செய்துவிட்டு அதுக்குரிய பாயிண்ட்ஸையும் நாங்கள் போட வேணும். அது மாதிரி படங்களையும் நாங்கள் இம்போர்ட் செய்து கொள்ளலாம். இப்ப முதலாவதாக மாணவர்களுக்கு அனுப்ப முதல் நாங்கள் செய்த ஃபார்ம் சரியாக தான் இருக்கிறதான்றதை நாங்களோட பரிசோதித்து பார்ப்பதற்கு இந்த கண் அடையாளம் ப்ரிவியூ என்பதை கொடுக்கணும். ப்ரிவியூ என்பதை கொடுத்தால் இப்ப இதுதான் இந்த மாணவர் பார்க்க போற எக்ஸாம் பேப்பர். இந்த ஃபுல் நேமுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் இருக்கு. கட்டாயம் இந்த கேள்விக்கு நாங்கள் விட்டு எழுத வேண்டிய கேள்வி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போகுது. அம்மா என்பதை இப்ப இதுக்கு மாணவர் விடை அளிக்கலாம். இப்ப நாங்கள் இந்த கேள்விக்கு நாங்கள் இது கொடுக்கல, சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்தவர்னா இந்த மாணவர்களுக்கு வியூ ஸ்கோர் என்பதை மாணவர்கள் பார்த்தா தங்களோட மார்க்ஸ் எவ்வளவு இந்த எக்ஸாம் பேப்பருக்கு. இப்ப முதலாவது கேள்வியை பார்க்கணும். இவர் விடை அளித்தது பிழையான விடை அளித்தில்லை. அப்ப சரியான விடை எது என்பது கீழாவைக்கு காட்டுது. அடுத்த கேள்வியை பார்க்கல, அவர் சரியான விடைதான் அளித்துள்ளார். இந்த கேள்வியை பார்க்கல, இதுல நாங்கள் விட்ட தவறு என்னென்றா, இதுக்கு சரியான விடையை நாங்க செலக்ட் பண்ணி விடையில தானே முதல் செய்யல. அப்ப அப்ப நீங்கள் ஆசிரியர்கள் கவனமா உண்ட கருத்தில் எடுக்கணும். நீங்கள் கேள்விகளை கொடுக்கும் பொழுதே அதுக்குரிய அந்த விடைகளை கொடுத்து கொண்டு போனாதான் அது சரியாக இருக்கும். அப்ப நீங்கள் என்ன செய்யணும், திருப்பி போய் திருப்பி எடிட் பண்ணி கொள்ளலாம். இப்ப நாங்க ப்ரிவியூ தான் பார்த்த, நாங்கள் இதுல திருப்பி ஆன்சர் கீக்கு போயிட்டு கொடுத்துட்டு தண்டனை கொடுத்து விட்டா இது சரியா இருக்கு. அப்ப இதுங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்ப சட்ல வந்து கணக்க பேர் அந்த தமிழில் எப்படி டைப் செய்வதுன்னு கேட்டிருக்கிறீங்க. நான் நிச்சயமாக நான் இந்த இன்றைக்கு நான் அந்த விஷயத்தை நான் தெளிவாக சொல்றேன். நான் இந்த விடயத்தை உள்ளங்கப்படுத்தி போட்டு அப்ப இந்த ஃபோம் சரி. அடுத்ததாக ஓகே, அதாவது வந்து இந்த ஃபோமை வந்து ஸ்டைல் ஆக்க வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கிறது. இதுக்காக நாங்கள் இந்த கஸ்டமைஸ் தீம் என்றதை கிளிக் செய்தால் நீங்கள் கொஞ்சம்
மேல 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 இருக்கிறதுக்கு ஒரு டிசைனை கூட செய்து போடலாம். அவங்களோட பாடசாலை லோகோ இதெல்லாம் செய்து, ஒரு போட்டோஷாப்பிலோ இல்லாட்டி வேற ஏதாவது டூல்ஸ்ல ஒரு டிசைனை செய்து கூட இதுல ஒரு ஹெடர். நீங்க இந்த மீட்டிங் ஐடியா கொடுத்து லக்கி நான் இக்கணும் பாஸ்வேர்ட் டேவல்ல அங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். சோபன் நீங்க மியூட் பண்ணி வணக்கம். மீண்டும் இங்க வந்த அந்த ஒரு பவக்கட் ஒன்று ஏற்பட்டிருக்குது. நான் என்னுடைய மொபைலிலிருந்து செய்கிற விடயம் தொடர்பாக இப்ப நான் கதைக்கிற கேக்குதா? நான் கதைக்கிற கேக்குதா? ஓகே. நான் என்னுடைய மொபைலிலிருந்து எவ்வாறு இந்த கூகுள் ஃபோமை உருவாக்கலாம் என்ன கூடுதலான ஆசிரியர்கள் மொபைல்லையும் செய்வீங்கள். இங்க கரண்ட் இல்லாத காரணத்தினால வந்து நான் இந்த மொபைல்ல இருந்து இதை நான் இயக்கி காட்டுறேன். நாங்கள் இந்த கூகுள் டிரைவை ஓபன் பண்றோம். சோபனன் ஸ்கோல் பண்ணி எனக்கு ரீலோட் போட்டுக்கள் வேணும். டேட்டா ரீலோட் டயலாக்ஸ் வணக்கம். மீண்டும் வந்து அந்த மின்சாரம் வந்து வந்துட்டது. நான் தொடர்ந்து கம்ப்யூட்டர்லேருந்து இணைந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அதான் நீங்கள் கணக்க கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கள். உண்மையாகவே இந்த கேள்விகளுக்குரிய பதில்கள் உங்களால் முடிந்த அளவு இன்றைய அமர்வில் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் எங்களோட பொதுத்தளம் ஒன்றிலேயே வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு தொழில்நுட்ப இதை வழங்கி கொண்டிருக்கலாம்னு நினைக்கிறோம். இதை பற்றி நான் பொமனா ஆசிரியர் என்ற வகையில் சில விஷயங்களை நான் ஆசிரியருடன் கதைக்கோணும் என்றும் நாங்கள் யோசித்தினாங்கள். இந்த வசதிகள் அனைத்துமே வந்து எல்லா மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது எப்படி? அது உண்மையாகவே அது எங்கட ஒரு சிறகள் அமையத்தின் ஒரு கனவாக இருக்கிறது. அந்த கனவை சாத்தியப்படுத்தக்கூடிய வல்லமை எங்கள் ஆசிரியர்களுக்கு தான் இருக்கிறது. நாங்கள் வீட்டுல போன் இல்லாத பிள்ளைக்கு இந்த கூகுள் ஃபோமில எக்ஸாம் செய்கிறத கொண்டு போறது, இப்ப ஸ்கூல்ல இருக்கிற ரிசோர்ஸஸை நாங்கள் பயன்படுத்துறதுக்கான ஒரு இது வந்து ஆசிரியர்கள உதவியோட செய்யக்கூடியதாக இருக்கும். ஏண்டா உதாரணமாக மட்டக்களப்பு மிக்க கல்வியத்திலே கடந்த வருடம் ஆசிரியர் 100 ஆசிரியர்களையும் வந்து கூகுள் ஃபோம் பயன்படுத்துவதற்கான ஒரு வழிமுறைகளையும் நாங்கள் செய்திருக்கோம். அதுபடி நீங்களும் பாடசாலை மாணவர்களுக்கும்
கொண்டு போய் சேர்த்து அவர்களை என்னதுக்காக சொல்றோம்னா, ஒரு எம்சிக்யூ பேப்பர்ல ஒரு எக்ஸாம் பிள்ளைகள் செய்கிற விட ஒரு கம்ப்யூட்டர்ல தாங்கள் எக்ஸாம் செய்கிறோம் என்ற ஒரு மனநிலை பள்ளி பிள்ளைகளுக்கு வரும். அது அவர்களுடைய ஒரு முன்னேற்றத்துக்கும் ஒரு பங்காக இருக்கும். மீண்டும் மீண்டும் வணக்கங்கள். மன்னிக்கவும் மேயாவே, இன்றைய இந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறுன்றதுக்கு அப்பாற்பட்டு அந்த கரண்ட் பிரச்சனையாக இருந்துட்டு நான் வெவ்வேறு டிவைஸ்ல வாரத்துக்கு முயற்சி செய்தும் ஒத்துக்கொண்டிருக்கிறேன். ஓகே, அடுத்ததாக நாங்கள் இங்க போவோம். அப்ப இங்க வந்து நாங்கள் அந்த ஃபோமை கொஞ்சம் அழகுபடுத்துகின்ற நடவடிக்கைகளை கூட நாங்கள் மாற்றக்கூடியதாக இருக்கும். ஈவன் அந்த ஃபோன் ஸ்டைல்ஸ கூட நாங்கள் ஸ்டைலிஷான பொண்டுகள்ல மாத்தலாம். என்னை பொறுத்தவரையிலே கூடுதலாக இந்த கூகுள் ஃபோம்ஸை நாங்கள் ஒரு எம்சிக்யூ எக்ஸாமுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவது எங்கள் நாட்டை பொறுத்தவரையில ஓகே நினைக்கிறேன். ஏனென்றால் இப்பவும் எங்களோட நாட்டுல அந்த கையெழுத்து பரீட்சை தான் பரீட்சையாக இருக்கிறது. இப்ப நாங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் க்வெஸ்சனுக்கோ இல்லாட்டி செகண்ட் பாஸ்ட் க்வெஸ்சனுக்கோ போனா ஸ்டூடெண்ட் டைப் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அப்ப இன்னுமே அந்த டைப்பிங் எக்ஸாம் செய்கிற மெதட் எங்கட நாட்டுக்கு வரவில்லை என்ற படிக்கால் நாங்கள் அதை கொஞ்சம் இப்போதைக்கு ஸ்ட்ரக்சர் க்வெஸ்சன்ஸுக்கு நாங்கள் போறதை தவிர்த்து கொண்டுதான் நல்ல நினைக்கிறேன். ஆனால் எம்சிக்யூ பொறுத்தவரையிலே அவர்கள் அதை கிளிக் செய்வதன் ஊடாக செய்து கொள்ளலாம். உதாரணமாக இந்த புலமை பரிசில் பரீட்சைக்குரிய முதலாம் பகுதி ஒன்று வினாத்தாள்களை எல்லாம் இவ்வாறு செய்வதன் ஊடாக மாணவர்களும் ஒரு ஆர்வம் இருக்கு. நாங்கள் கம்ப்யூட்டர்ல எக்ஸாம் செய்கிறோம், போன்ல எக்ஸாம் செய்கிறோம் என்று அவர்களும் இதை ஒரு சரியான முறைக்கு பயன்படுத்துகிறோம் என்ற ஒரு எண்ணத்தை வந்து சிறு வயதிலே விதைக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் எங்கள் நாட்டை பொறுத்தவரையிலே எங்களுக்கு ஒரு இது இருக்கு, எங்களுக்கு வந்து ஒரு 18 வயதுலதான் இந்த போன் கிடைக்கும். அந்த போன் கிடைத்த பிறகு அந்த போன்ல வந்து நான் பேஸ்புக் உலகம் இல்லாட்டி ஒரு ஆன்லைன்ல இருக்கிறதான் ஒரு உலகம் என்ற ஒரு மாயை எங்களுக்கு வந்து கட்டாயமாக உருவாகும். இப்ப சின்ன வயசுலயே நாங்கள் இந்த படிப்புக்கு தான் நாங்கள் இந்த போனை யூஸ் பண்றோம் என்ற விஷயங்களை மாணவர்களிடையே நாங்கள் கொண்டு சென்று விதைத்தால் அது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இந்த அதையும் கவனத்தில் எடுப்போம். இந்த ஃபோமை நாங்கள் ஸ்டைல் செய்கிற வழியை பார்த்துருக்கிறோம். அடுத்ததாக என்ன இந்த ஃபோமை நாங்கள் மாணவர்களுக்கு அனுப்ப போகிறோம் என்றதை பார்ப்போம். இந்த சென்ட் என்ற பட்டனின் ஊடாக இந்த சென்ட் என்ற பட்டனை கிளிக் செய்கிறோம். இந்த சென்ட் என்ற பட்டனை நாங்கள் கிளிக் செய்வதன் ஊடாக எங்களுக்கு இந்த திரை வந்து எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். இதுல முதலாவது ஆப்ஷன் நாங்கள் இமெயிலுக்கு அனுப்பி வைக்கலாம். அதாவது உதாரணமாக எங்கள் மாணவர்களுடைய இமெயில் அட்ரஸஸ் எங்கள்கிட்ட இருந்தா அந்த இமெயில் அட்ரஸுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கலாம். இல்லாவிட்டால் இந்த பக்கத்தில் இருக்கிறத சொடுகுவதன் ஊடாக இந்த லிங்கை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த லிங்கை நாங்கள் கொப்பி பண்ணி எடுத்து மாணவர்களுக்கு அனுப்பலாம். இந்த லிங்க் உடையதிலே நாங்கள் உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு குறிப்பொன்றை வழங்கலாம் என்றிருக்கிறேன். கூடுதலாக நீங்கள் மாணவர்களுக்கு இந்த ஃபார்ம்ஸை அனுப்பும் பொழுது இந்த ஓட்டோவா வார அந்த சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சிங்கள மொழியில வருது என்று மாணவர்கள் கூடுதலாக சொல்லியிருக்கிறோம். ஏன்னா நீங்களும் சில கூகுள் ஃபார்ம்ஸை நிரப்பும் பொழுது என்ன எல்லாமே சிங்களத்துல வருது என்ற ஒரு மனநிலை உங்களுக்கு வந்திருக்கலாம். அது உண்மையாகவே அதுக்குரிய காரணம் என்னென்றால் இப்ப இலங்கையை பொறுத்தவரையிலே கூகுளால் இது ஒரு சிங்கள மொழி தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். நாங்கள் எங்கட இமெயில வந்து எங்கட டிஃபால்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இல்லாட்டி தமிழ் என்று கொடுக்காத வரை இலங்கையில் இருந்து லொகின் செய்யும் எல்லா கைபேசிகள் எல்லா போனுகள் எல்லா பிசிகள் எல்லாத்துக்கும் சிங்களம் தான் ஒரு டிஃபால்ட் லாங்குவேஜா எங்களுக்கு வந்திருக்கும்.
இப்ப நாங்கள இப்ப என்னண்டு மாணவர்களுக்கு அந்த இதை தமிழ்ல தான் அது வர்றது கொடுக்கலாம் என்றால் இந்த லிங்குக்கு பிறகு நாங்கள் ஒரு சின்ன போட்டோண்ட ஆட் பண்ணலாம். இந்த லிங்கை நாங்கள் கொப்பி பண்ணி எடுக்கிறோம். கொப்பி பண்ணி எடுத்து விட்டு அந்த லிங்குக்கு பிற்பகுதியில் நான் இந்த ஃபுல் நேம் என்ற இடத்துல நான் அதை இந்த ஷோர்ட் ஆன்சரோ இல்லாட்டி இந்த ஃபுல் நேம்ல உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன் இந்த கோட்டை. அட் ஹெச்எல் ஈக்குவல் டு சாரி HL equal to TA. TA என்றால் தமிழ். அதாவது அந்த லிங்கின் பிற்பகுதியிலே HL and the ensign அதாவது நீங்கள் அந்த ensign HL equal to TA என்ற அந்த கோடை கொடுத்து விட்டு அதை அந்த லிங்கின் பிற்பகுதியில பேஸ்ட் பண்ணினீர்கள் என்றால் நான் அதை வந்து உங்களுக்கு சட்டில வந்து உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். நீங்கள் அதை ஒரு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது கெட்ட லிங்கில போய் கொப்பி லிங்க் பண்ணுவீர்கள். அந்த கொப்பி லிங்க் பண்ணி விட்டு அந்த வந்திருக்கின்ற லிங்கின் பிற்பகுதியிலே ஓகே நான் திருப்பி ஒரு விளக்கமாக சொல்கிறேன். அந்த லிங்கை எடுக்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் செண்டுக்கு சென்று இந்த லிங்கை வந்து நாங்கள் கொப்பி பண்ணி எடுப்போம். கொப்பி பண்ணி எடுக்கப்பட்ட அந்த லிங்கின் முடிவிலே அண்ட் HL ஈக்குவல் டு TA என்ற அந்த கோடினை நாங்கள் இணைத்து விட்டால் அந்த மாணவர்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தமிழிலே போகும். அதாவது வந்து நீங்க கொடுத்த கேள்வி ஒன்றுமே இங்கிலீஷ்ல அடிச்சு போட்டு அடிச்சா தமிழ்ல மாறாது. இது அந்த மாணவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் தானே. உதாரணமா இங்க பாத்தீங்கன்னா ஷோர்ட் டெக்ஸ்ட் ஹியர் என்றது நீங்க நோமல அனுப்பினா மாணவர்கள் லொக்இன் பண்ணியிருக்கா இல்லையா வைக்க சிங்களத்திலான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அப்ப நாங்கள் இந்த கோடை கொடுக்கறதால இது வந்து இங்கே விடையை தருக இல்லைன்னா இஎன் ஈக்குவல் டு EN என்று கொடுத்தா இங்கிலீஷ்ல இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். TA என்று கொடுத்தா தமிழ்ல வரும். அப்படி ஒவ்வொரு மொழிகளுக்கும் வந்து கொண்டே இருக்கும். இப்ப ஏனென்றால் இந்த இது வந்து கூடுதலாக ஆசிரியர்களுக்கு ஏற்படுற இந்த கேள்வி இதுக்காக தான் நான் சொன்னா நாங்கள் இதை பற்றி நிச்சயமாக நாங்கள் ஒரு வேலைப்பதிவின் ஊடாக எங்கள் தொழில்நுட்ப அணியை வச்சுக்கொண்டு கட்டாயம் செய்வோம். ஏனென்றால் இது எல்லாருக்குமே போய் சேர வேண்டிய விஷயம். இது ஒரு ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே கிடைத்து கொண்டிருக்க வேண்டிய கூடாது. அனைத்து ஆசிரியர்களும் அனைத்து மாணவர்களும் இதை பயன்பெறணும். அப்பதான் ஒரு சமூகத்துக்கு ஒரு திறந்த கல்வி வளங்கள் கணக்கு பேருக்கு வரும். ஏனென்றால் ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் இந்த கொரோனா கால பகுதியிலே எங்கட ஒவ்வொரு மட்டக்களப்புல இருந்து வார பேப்பர் யாழ்ப்பாண பிள்ளை செய்யுது. யாழ்ப்பாணத்துல இருந்து வார எக்ஸாம் பேப்பர் மலையகத்துல இருக்கிற ஒரு பிள்ளை செய்யறதுக்கான வசதி ஏற்படுத்தி இருக்குது. அந்த பொட்டன்சியலை நாங்க கட்டாயம் மெயின்டைன் பண்ணணும். அப்ப இந்த செண்ட்ல போய் நாங்கள இப்ப லிங்க கோப்பி பண்றோம். அது மட்டுமில்லாமல் இன்னொரு விஷயம் இப்ப இரண்டு ஆசிரியர்கள் சேர்ந்து நாங்கள் ஒரு எக்ஸாம் பேப்பரை உருவாக்க போறோம் என்று வைப்போம். அதாவது வந்து முதல் 20 கேள்வி ஒரு ஆள் செய்கிறார், அடுத்த 20 கேள்வி ஒரு ஆள் செய்கிறார் என்று வைத்துக் கொண்டால் அதுல போய் ஒரே ரெண்டு ரெண்டு பேரும் தனியே செய்யாமல் ஒரே தடவையிலே செய்யலாம். உண்மையாவே இந்த ஆன்லைன்ல இருக்கிற பியூட்டி இதுதான். ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு எக்ஸாம் பேப்பரை செய்யலாம். அதுல போய் அட் கொலாபரேட்டர் என்ற ஆப்ஷனை கொடுப்பதன் ஊடாக இதுல அந்த டீச்சர்ன்ற இமெயில் அட்ரஸ நீங்கள் கொடுத்து அவர் என்ன ஆப்ஷன் செய்யலாம் எடிட்டர் அவர் வந்து எடிட் பண்ணலாம் கொடுத்துட்டு சென்ட் கொடுக்கலாம். ஆனா இங்கதான் நீங்கள் ஒரு விஷயத்தை கட்டாயம் கவனத்தில் எடுக்கணும். தவறுதலாக நீங்கள் மாணவர்களுடைய இமெயில் அங்க அட் பண்ணி விட்டீங்கன்னா மாணவரும் வந்து உங்களுடைய எக்ஸாம் பேப்பரை எடிட் பண்ணிட்டு போகலாம். அப்ப நீங்கள் இந்த எடிட்டராக அட் கொலாபரேட்டராக நீங்கள் அட் பண்ண போறவர் அதை கவனமா இருக்கணும். நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களுக்கு தான் அட் பண்ணணும். இல்லை என்றால் அவர் வந்து உங்களுடைய எக்ஸாம் பேப்பரை அழிக்கலாம், விடைகளை மாத்தி விடலாம். அப்படியான பிரச்சனைகள் நடக்கும் தானே தொழில்நுட்பத்துல இருக்கல. சோ அதை நீங்கள் கட்டாயம் கவனமாக அதை கையாள வேண்டும். சரி, இப்ப நாங்கள் எக்ஸாம் வச்சுட்டோம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் அனுப்பி லிங்க் எல்லாம் அனுப்பிட்டோம். அடுத்ததா ஸ்டூடெண்ட் செய்திருக்கணுமா எக்ஸாம், பட் என்ன ஹெளிகத்தின விட எழுதி இருக்கணும் என்றதை இந்த க்வெஸ்சனுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ரெஸ்பான்ஸ் என்ற இந்த இதன் ஊடாக பார்க்கலாம். இது ஒரு ஓவர்வியூவாக பார்க்கலாம்.
மொத்தமாக எங்கட கேள்வி எத்தனை மாணவர்கள் செய்திருக்கிறார்கள், இப்ப 100 பேர் எக்ஸாம் செய்திருக்கணும்டா கரெக்ட் ஆன்சர் எத்தனை பேர் கொடுத்துருக்கணும், ஒவ்வொரு கேள்வியையும் அந்த பகுப்பாய்வு செய்யறது எங்களுக்கு இலகுவாக இருக்கும். இப்ப 40 கேள்வியை கொடுக்கல, முதலாவது கேள்வி எத்தனை மாணவர்கள் சரி எடுத்திருக்கிறார்கள், எத்தனை மாணவர்கள் பிழை எடுத்திருக்கிறார்கள் என்றதெல்லாம் பகுப்பாய்வு செய்கிறது. என்னடா நீங்கள் கூடுதலாக அந்த தவணை பரீட்சைகளின் பின்னர் ஒரு பகுப்பாய்வை செய்வோம் நாங்கள், எந்த லெசன்ல பிள்ளைகள் வீக்கா இருக்கணும், எந்த கொஸ்டின்ல கூட ஃபெயில் விட்டுருக்கணும் என்று பார்க்கல, இந்த பகுப்பாய்வு செய்வதை ஆட்டோமேட்டிக்காகவே எங்களுக்கு வந்திருக்கும். மற்ற இதை நீங்கள் ஒரு பட்டியலாக பார்க்க விரும்பினால், இதுல ஒரு நீல கலர் சாரி பச்சை கலர் பட்டியல கிரியேட் ஸ்ப்ரெட் ஷீட் என்றதை கிளிக் பண்ணி அதை கிரியேட் என்றதை கொடுத்து நீங்கள் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்கு ஒரு எக்ஸல் சீட் மாதிரி அந்த மாணவர்கள் செய்த விடைகள், அவர் எத்தனை மணிக்கு அந்த எக்ஸாமை செய்தவர், அவருக்கு எவ்வளவு மார்க்ஸ், அவர்கிட்ட பேர், நாங்கள் கேட்ட எல்லா கேள்வியுமே எங்களுக்கு ஒரு எக்ஸல் ஃபார்மேட்டில் எங்களுக்கு வரும். இது ஒரு ரிப்போர்ட்டாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேண்டுமென்றால் நான் முதல் ஆக்கள் செய்த எக்ஸாம் எதுவும் இருந்தால் உங்களுக்கு ஒருக்கா நான் அதை காட்டக்கூடியதாக இருக்கும் என்னென்று அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த விஷயங்கள் தான், இது ஒரு இலகுவான விடயம். ஆனால் இதை வந்து நாங்கள் ஒரு பயத்திலேயே இது எங்களுக்கு என்னோட கணக்கு பேர் நாங்கள் கடந்தவரிடம் இப்படியான எக்ஸாம்ஸ் வைக்கலாம் என்றேக்கல, அதுக்கு இருந்த வரவேற்பு குறைவு. ஆனால் பிற்பகுதியில வந்து கணக்கு ஆசிரியர்கள் இவ்வாறான முயற்சிகள் கணக்கே செய்திருந்தவர்கள், செய்து வெற்றியும் கண்டிருந்தவர்கள், எங்களோட வடமாகாண கல்வி திணைக்களமே இவ்வாறான ஆன்லைன் எக்ஸாம்ஸை மாணவர்களுக்கு வைத்திருந்தது. இப்ப நீங்களும் வந்து இவ்வாறான இதுகளை பகிர்ந்து கொள்ளலாம். பகிர்ந்து கொள்றதோட மட்டும் இல்லாமல் இதை அனைவருக்கும் கிடைக்க பண்றதுக்கு நீங்கள் ஏதாவது வழிவகைகளை மேற்கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் இப்ப உதாரணமாக ஒரு ஆசிரியர் மட்டக்களப்பில் இருந்து நினைந்து கொண்டிருந்தால், நீங்கள் தயாரிக்கும் வினாத்தால் யாழ்ப்பாணத்திலோ இல்லாடி மலையகத்திலோ இருக்கிற எங்கு ஒரு மாணவருக்கும் போய் கிடைக்கிறது என்றால், அது உங்களால கிடைக்கக்கூடிய வழிவகை செய்யக்கூடியதாக இருந்தால் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் அந்த கொண்டு போய் சேர்க்கிற வேலைகளை செய்வோம். நான் இந்த பிற்பகுதியிலே வந்து சில இணையதளங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் என்று இருக்கிறேன். நீங்கள் அதையும் பெற்றுக்கொண்டு உங்களோட மாணவர்களுக்கு கொண்டு போய் சேருங்க. உண்மையாகவே இந்த முயற்சி எங்களோட அமையத்தின் ஊடாக செய்கிறது. எங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயங்கள் என்றாலும் நாங்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்போம் என்ற ஒரு இதில் தான் நாங்கள் இந்த முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டு வரோம். நான் இப்போ ஏற்கனவே ஒரு எக்ஸாம் ஒன்று செய்தது எக்ஸாம் இந்தியே உங்களுக்கு ஒருக்கா காட்டுறேன் என்னென்ன அந்த பகுப்பாய்வுகள் மேற்கொள்ளப்படுறதுன்றத. ஆரபி, நீங்கள் ஏழுமண்டா இருக்கா அந்த கேள்விகளை இருக்கா தொகுத்து இருக்கா சொன்னீங்களா, அந்த கேள்விகளை நாங்கள் கவர் பண்ணி கொண்டு போகலாம். அந்த வேலையை இருக்கா பாருங்க. இது எக்ஸாம் பேப்பர் ஒன்றுமே ரெஸ்பான்ஸ் இல்லாத. அடுத்ததாக கேட்டுக்கிறோம், ஹவு டு டைப் மேத்ஸ் க்வெஸ்சன்ஸ் ஃபார்முலா. உண்மையாகவே அந்த மேத்ஸ் க்வெஸ்சன் ஃபார்முலாவை நேரடியாக டைப் பண்ணுறதுக்குரிய வசதிகள் இந்த கூகுள் ஃபார்மில் இணைக்கப்படவில்லை. அதுக்கு என்ன செய்யலாம் என்றால், நாங்கள் ஒரு வேர்டிலேயோ இல்லாட்டி ஒரு ஃபோட்டோஷாப்லேயோ அதை டைப் பண்ணி எடுத்துட்டு அது ஒரு ஃபோட்டோவாக கொண்டு வந்து இணைக்கலாம். ஏன்னா கூடுதலான இந்த விஷயத்தை வந்து ஃபோட்டோவாக கொண்டு வந்து இணைக்கிறது எங்களுக்கு இலகுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு கேரக்டர்ஸாக கொண்டு வர்றதுக்குரிய வசதிகள் இல்லை, நாங்களும் அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். அவர் எதுவும் டெக்னிக்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதில்ல இருக்கிறதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம்டா, அதை நான் கொண்டு வந்து உங்களுக்கு பகிர்ந்து விடுறேன். இந்த எக்ஸாமை வந்து 3 பேர் செய்திருக்கணும். இப்போ கூடுதலாக இந்த அவரேஜ் மீடியன் இதுகளை கூட ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸாமின் கால்குலேட் பண்ணி தரும். அதை விட இந்த இமெயில் அட்ரஸ்லேருந்து செய்திருக்கணும். மற்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சரியான விடையேவள வீதமான மாணவர்கள் செய்திருக்கணும். இப்ப 2வது கேள்விக்கு 100 வீதம் சரியாக விடையளித்திருக்கிறார்கள்.
என்றதை கூட நாங்கள் அந்த பகுப்பாய்வு செய்கிற இதை இதை காட்டணுமன்றதுக்காக தான் நான் இவ்வளவு தேடி கொண்டிருந்தேன். இந்த பகுப்பாய்வு செய்கிறது இங்க வந்து இலகுவாக உங்களுக்கு இருக்கு. அரபி கேள்விகள் இருந்தா சொல்றீங்களா? கூகுள் ஃபார்ம் இவ்வளவு நேரத்துக்குள்ள செஞ்சு முடிக்கணும்னு செய்யலாமா? அந்த கூகுள் ஃபார்ம் இவ்வளவு நேரத்துக்குள்ள செஞ்சு முடிக்கணும்னு செய்யறதுக்கு இரண்டு வழிமுறைகள் இருக்குது. முதல்ல நான் ஏற்கனவே கூறியது போல அந்த கூகுள் கிளாஸ் ரூமின் ஊடாக நாங்கள் இந்த எக்ஸாம்ஸை ஆர்கனைஸ்டா வச்சால் அதுக்குள்ள லிமிட் பண்ணலாம். இங்க லிமிட் பண்றதுக்குரிய ஃபேக்டர் எங்களுக்கு என்னென்றால், நாங்கள் அந்த வேறொரு சாஃப்ட்வேரை இதுக்கு இன்ஸ்டால் பண்ணி தான் செய்யலாம். அது கொஞ்சம் சிக்கலான ஒரு நடைமுறையா இருக்கும். இரண்டாம் அவன் வந்து அது ஒரு 10 ரெஸ்பான்ஸ் தான் செய்யலாம், அதுக்கு பிறகு செய்யறது எல்லாத்துக்குமே காசு கட்டணும் என்று கேட்பாங்க. இப்ப நாங்கள் இதுல ஒரு டெக்னிக்கல் இல்லாம சின்ன ஒரு விஷயத்தை செய்யலாம். நான் உங்களுக்கு ஃபோமை ஷேர் பண்ணி கொண்டு சொல்றேன். நாங்கள் இந்த ரெஸ்பான்சஸ் க்வெஸ்சனுக்குள்ள நின்று இந்த ரெஸ்பான்சஸ் பகுதிக்குள்ள போன உடனே இதுல பாத்தீங்களா, இந்த அக்செப்டிங் ரெஸ்பான்சஸ் என்ற விஷயம் இருக்குது. இது என்னட்டா, இந்த கொஸ்டின் பேப்பரை நிப்பாட்டி விடுவது. இப்ப நாங்கள் இப்ப மாணவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறோம், 10 மணில இருந்து 11 காலத்துல எக்ஸாம் நடக்கும், அதுக்கு பிறகு ஒரு தரம் செய்ய இல்லாது. ரெண்டா, இந்த அக்செப்டிங் ரெஸ்பான்ஸ்ன்றதை நாங்கள் டிசேபிள் பண்ணி விட்டா அதுக்கு பிறகு எக்ஸாம் பேப்பரை யாருமே செய்ய இல்லாது. அது ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் சொல்ல இல்லாது, ஒரு சிம்பிளான ஒரு மெதட்டா நாங்கள் எக்ஸாம்ஸை லிமிட் பண்றதுக்குரிய இதான் நாங்கள் உபயோகித்துக் கொள்ளலாம். ஆனா நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த கூகுள் கிளாஸ் ரூமுக்கு நாங்கள் போனோம் என்றால் அங்க வந்து நாங்கள் பிக்ஸ் பண்ணலாம் இந்த டைமுக்குள்ள எக்ஸாம் செய்யணும். இது ஒரு ஓப்பனா இருக்கிறபடியா இதை செய்யறது கஷ்டம். மற்ற இன்னொரு ஆள் கேட்டு இருந்தவர் அந்த ஸ்டூடெண்ட வீடியோ ஒன் பண்ணி பாக்குறத செய்யலாமான்ட்டு. அதுக்குரிய வசதிகள் இருக்குது, ஆனால் அதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ராவா கணக்கு பே பண்ண வேண்டியதா இருக்கும். இப்ப நாங்கள் ஒரு பயிற்சி பரீட்சை, இது ஒரு போட்டி பரீட்சைகள் செலக்ட் பண்ற பரீட்சைகள்னா நாங்கள் அவ்வளவு மினக்கடலாம், அதுக்கு ஒரு தனி ப்ரோசரை செய்யலாம். ஆனா இது நாங்கள் மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்கான, மாணவர்களுக்கான ஒரு ஊக்கப்படுத்தல ஒரு பயிற்சி பரீட்சைகளா செய்யறபடியா நாங்கள் அவ்வளவுக்கு மினக்கட வேண்டிய தேவை இருக்காது. ஆனால் செய்ய முடியாது செய்யலாம் அந்த விடயங்களும். Zoom meetingல climb host பத்தி சொல்லணும்னு கேக்குறாங்க. ஓகே, நான் பிறகு சொல்லுவோம். இது இதுல சம்பந்தம் இல்லாம வந்தபடியா அதை நான் பிறகு சொல்றேன். வேற இது சம்பந்தமா வந்தா சொல்லுவோம். எக்ஸாம் பேப்பர் எங்க ஸ்டோர் ஆகும்னு கேக்குறாங்க. இப்போ நாங்க கூகுள் டிரைவ்ல எடுத்ததால கூகுள் டிரைவ்ல தான் ஸ்டோர் ஆகும். மற்றதுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு? ஓகே, நல்ல question. உண்மையாகவே நாங்கள் நார்மலாக போய் கூகுள் ஃபார்ம் செய்தாலும் அது கூகுள் டிரைவில் தான் ஸ்டோர் ஆகும். நான் அந்த டிரைவுக்கு போய் நான் உங்களுக்கு நார்மலாக காட்டுறேன். ஏன் நான் அதை சொன்னான் என்றால், அந்த ஆர்கனைஸ்ட் வேயில் நாங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, நான் இந்த கிரேட் 10 என்ற ஃபோல்டருக்குள்ள முதல் கூகுள் ஃபார்மை தயாரிச்சினான். அப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே எங்கள்ட்ட அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் வந்து ஷேர் ஆகி இருக்கு. நீங்க நார்மலா போய் எடுத்து செய்தால் இது வந்து அந்த ஒரு ஃபோல்டர் ஃபார்மேட்ல இருக்காது, சும்மா வெளியில ஸ்கேட்டர்ட் ஆகி போயிருக்கும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு 50 எக்ஸாம் வைக்கிறீங்களா, 50 எக்ஸாம் எங்க கிடக்குறது ரெண்டுங்களால கண்டுபிடிக்கலாம, எல்லாம் சிதறி போய் அது இந்த ரெஸ்பான்ஸ் இது இதுன்றது தெரியாம இருக்கும். அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த ரைவுகளை போய் ஓபன் பண்ணுங்கன்னு சொன்னான். அது ஒரு ஆர்கனைஸ் வேயில நீட்டா இருக்கும். எந்த ஃபோல்டர்களை பார்த்தாலே நான் எல்லாம் இப்ப கூகுள் ஃபார்ம் எல்லாம் கணக்கு ஓபன் பண்ணி சும்மா குப்பையா வெளியில கிடக்கு. இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் நான் தேர்றதுண்டா, இது ஒரு ஃபோல்டர் ஃபார்மேட்ல வச்சிருந்தா எனக்கு எடுக்கிறது ஈஸியா இருந்திருக்கும். இல்லாட்டி இப்ப நான் இப்போ உண்டை தேர்றதுக்கு இவ்வளவு தட்டி கொண்டு தெரிய வேண்டிய ஒரு தேவை எனக்கு இருக்கும். இந்த அக்கௌண்ட்ஸ் இதை தேர்றதோ இல்லாட்டி இருந்தா அப்போ ஃபோல்டரா இருக்கல நீட். இப்ப நீங்க நார்மலா செய்யறதும் கட்டாயம் இங்க இந்த கூகுள் ஃபார்முக்கு எல்லாம் ஷேர் ஆகிருக்கும். ஆனா அது வெளியில எங்கேயாவது சும்மா சேவ் ஆகி போய் கிடக்க போகுது. அடுத்தது அவரால் போனில எப்படி செய்யறதுன்னு கேட்டிருந்தவர். போனிலையும் இதே மெதட் தான். கூகுளில் போய் ஜஸ்ட் டைப் பண்ணி போட்டு ஃபோனில் டைப் பண்ணுற மாதிரி இதே ஃபார்மெட்டில் தான் அங்கேயும் செட்டிங்ஸ் எல்லாம் செய்யணும். அடுத்ததாக ஒரு ஆள் கேட்டிருக்கிறார், என்னென்று திருப்பி எடிட் பண்ணுறது. சரி, இப்போ போவோம். இப்போ நாங்கள் அந்த கிரேட் 10 என்ற ஃபோல்டருக்குள்ள தான் அனுப்பி செய்த நாங்கள். கிரேட் 10 என்ற ஃபோல்டருக்குள்ள போகிறோம். அந்த ஃபார்மை தான் எடிட் பண்ண போகிறோம். திருப்பி அந்த ஃபார்மை ஓப்பன் பண்ணுறோம். திருப்பியை ஓப்பன் பண்ணி நார்மலாகவே நீங்கள் வேர்டில் செய்கிற மாதிரி இங்கேயே திருப்பியும் எடிட் பண்ணலாம்.
பட் இங்க இருக்கிற ஒரு பியூட்டி வந்து என்னன்னா, நீங்க சர்வ் பண்ண தேவையில்லை, இதெல்லாமே போட்டோ சர்வாக போய் கொண்டிருக்கு. இங்கே நாங்கள் சரி வாரம் அடுத்த கேள்வி ஒன்று ஆட் பண்ணணும் எப்பவுமே. அடுத்த கேள்வி ஒன்று நாங்கள் ஆட் பண்ணுவோம். அது அப்படி ஆட் பண்ண ஒவ்வொன்றுமே ஆட் பண்ண ஆட் பண்ண உங்களுக்கு வந்து ஓட்டோவாக இவையெல்லாம் வந்து கொண்டே இருக்க போகுது. ஓகே, ஒரு ஆள் கேட்டிருக்கார், கேன் வி அப்லோட் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் எக்ஸாம் பேப்பர் இந்த கூகுள் ஃபார்ம்? எஸ் ஆஃப் கோர்ஸ், நாங்களால் ஏலும். நீங்க ஒரு ஃபார்மை டைப் பண்ணிப்பீங்களா, அவ்வளோதையும் கொப்பி பண்ணி வந்து இங்கே பேஸ் பண்ணுறது, கொஷனை கொப்பி பண்ணி வந்து கொஷனில் போடுறது, எம்சிக்யூ ஆன்சர்ஸை கொப்பி பண்ணி கொண்டு வந்து ஆன்சர்ஸை இதில் போடுறது. போட்டால் சிம்பிள், எங்களுக்கு ஃபார்மை கொப்பி பண்ணி போடுறது, செட் பண்ணுறதுக்கு ஒரு எடுக்கிற டைமை விட இதை கொப்பி பண்ணி போட 40 வழி ஒரு 20 நிமிஷத்தில் டக்குன்னு டைப் பண்ணி ஒரு ஆன்லைன் எக்ஸாமை வச்சுட்டு போகலாம். மற்றது இப்போ எல்லாருமே கூட கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழில் என்னென்ன டைப் பண்ணுறது, நான் இப்போ தமிழில் டைப் பண்ணுற விஷயத்த என்னென்று சொல்கிறேன். அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்கன்னா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஆகிய ரெண்டு மொழிகளிலும் செய்தால் லிங்குக்கு பிறகு என்னென்ன டைப் செய்கிறது? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ நான் இதில் பழம் எது என்று கொடுத்துருக்கிறேன். கொடுத்துட்டு இந்த லிங்குக்கு பிறகு இங்கிலீஷ் என்று செலக்ட் பண்ணிவிட்டால் வாட் இஸ் திஸ் ஃப்ரூட் என்று கடைசி வரையும் கேட்காது. அதாவது இந்த ஆப்ஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மேல வந்து பாத்தீங்களா, டைப் யுவர் ஷார்ட் ஆன்சர் டெக்ஸ்ட் ஹியர் என்று கீழே இருக்குதான் இந்த வேர்ட், இதுகள் மட்டும்தான் உங்களுக்கு சிங்களம் தமிழ் இங்கிலீஷ்ல மாறும். இப்ப உங்களோட கேள்வி கடைசி வரையும் மாறாது. அப்ப நீங்கள் மாணவர்களுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நாங்கள் செய்யலாம்ன்றத தான் உங்க சொல்லுவோம். மற்றது வீடியோ எட் பண்றாங்க. ஆமாம், அடுத்ததாக இப்ப நீங்கள் பார்த்துக்கொண்ட இப்ப ஒரு வீடியோ ஒன்றை கொடுத்துட்டு கேள்வி கேட்க போறோம். அதாவது இங்கிலீஷ் பாடத்துக்கு பார்ப்போம், ஒரு வீடியோ ஒன்றை கொடுத்துட்டு அதுக்கு கேள்வி கேட்க போறோம். அப்ப நாங்கள் ஒரு அட்வெஷனுக்கு போறோம். இங்கேயே வந்து ஓகே, கேள்வியில வீடியோ ஆட் பண்றதுக்குரிய முறையை பார்த்தோம்ல, இங்க கீழே பாத்தீங்கன்னா இம்போர்ட் க்வெஸ்சன்ஸ், இது வந்து கீழே இந்த யூடியூப் இந்த ஐக்கான் இருக்கு. இந்த யூடியூப் இந்த ஐக்கனை நாங்கள் கொடுத்து ஏதோ ஒரு வீடியோவை கொண்டு வரோம். தமிழ் இலக்கணம் ஒரு வீடியோவை கொண்டு வர மட்டும் வைப்போம். அப்ப இந்த வீடியோவை இதில் ஆட் பண்றோம். அப்ப இந்த வீடியோவை பார்த்து கீழ உள்ள கேள்விகளுக்கு விடை தருக என்று ஒரு கொடுக்குறோம். பிறகு நாங்கள் கீழே ஒரு கேள்வி ஆட் பண்றோம். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் விடையில கீழே ஒரு கேள்வியை கேட்கிறோம். அப்ப இதில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர் யார் என்றால் அந்த கேள்விகளை கொடுத்துட்டு ஒரு வீடியோவை பார்த்துட்டு பிள்ளைகள் விட செய்யக்கூடியதாக இருப்பார். மற்றது நான் ஏற்கனவே இந்த விடைகள் சொன்னாதான், இப்ப இதுல ஆன்சக்கிக்கு திருப்பி போறோம். ஏன் இது சரியான விடை என்ற விளக்கத்தை மாணவர்களுக்கு கொடுக்கறதாண்டு வைப்பான். என்னண்டா அம்மா அந்த விளக்கத்தையும் நாங்கள் கொடுக்கலாம். இதுல ஒரு ஃபீட்பேக் ஒன்றை கொடுத்து இதனாலதான் இது சரியான விடை, ஏன் மற்ற விடைகள் பிள்ளை என்ற ஒரு விளக்கங்களையும் நாங்கள் இதுல கொடுக்கலாம். அந்த விளக்கங்களுக்கு விருப்பம் என்ன, நாங்கள் வீடியோ இணைப்புகளை கூட கொடுக்கலாம். இப்ப உதாரணமா ஒரு பாஸ் பேப்பர் செய்கிறோம், அந்த பாஸ் பேப்பருக்கு சரியான விடைக்கு நாங்கள் அதை ஷார்ட் வீடியோவா யூடியூப்ல செய்து போட்டுட்டு கூகுள் ஃபார்முக்கு அந்த வீடியோவை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி விடலாம். அப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த கேள்வி பிள்ளை என்றால் இப்ப நாங்கள் இதை சும்மா இருக்க நம்பர் ஒரு வீடியோ கனெக்ட் பண்ணி செய்து காட்டுறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுக்குற மட்டும் வைப்பா. செய்யக்கூடியதாக இருக்கும். நான் இதுக்கு
பிள்ளையானபடியே கொடுக்குறேன், கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். வியூ ரெஸ்பான்ஸ் வியூ ஸ்கோர்ல போய் பார்க்கல, எனக்கு அந்த கேள்வி விட வரும். கேள்வி விட வந்துட்டு முதலாவது கேள்வியை பாத்தீங்கன்னா அதுக்கு பிள்ளையான விட தான் கொடுத்துருக்கிறேன். அப்ப கீழே வந்து அந்த வீடியோ விளக்கம் எனக்கு வரும். அப்ப நான் யூடியூப்ல கனெக்ட் பண்ண அந்த வீடியோவை ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம். இதுல ஃபீட்பேக்ல ஏன் நம்ம அந்த எதிர்ப்பாளன்ற விளக்கத்தை இதுல கொடுத்துருப்போம். இதுல நாங்கள் இந்த வீடியோவா செய்ததை போட்டிருப்போம். அப்ப இன்றைக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதும் ஈஸியா இருக்கும். கூடுதலாக அந்த ஏ லெவல் இதுகளுக்கு நாங்கள் அந்த பாஸ் பேப்பர்களை செய்து பாஸ் பேப்பர் அதுகளை செய்து போட்டு அதில் ஒவ்வொரு கேள்வி கேள்வியா தனியா தனியா செய்து போட்டா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த எக்ஸாமை செய்யல ஈஸியா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இதுல கேட்டிருக்கீங்க நான் கொடுத்த விட பிள்ளைண்டா அதை என்னன்னு மாத்துறது. சரி, அப்ப இந்த கேள்விக்கு எங்களுக்கு விட தாத்தாண்டு வச்சு கொள்வோம். ஆன்சர் கிளிக் போறோம். திருப்பி போய் இதுல தாத்தா கிளிக் பண்ணிட்டு சில வேலை நீங்கள் இதை கவனிக்கணும் கட்டாயம். ரெண்டு விடையும் ஒரு கேள்விக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நாங்க திருப்பி மற்ற முதல் கொடுத்த விடைய கொடுத்துட்டு இதுல நீங்கள் நாங்கள் வந்து இதுகளை அழித்தும் இந்த மார்க்ஸுகளையும் மாத்தி கொள்ளலாம். எல்லாமே நாங்கள் மாத்தலாம். இங்க வந்து நாங்கள் செய்து ஒரு இதை வந்து மாத்தி கொள்றதாக இருக்கும். மற்றது இதுல ஒன் வேர்ட் ஆன்சர் கொடுக்கலாதா என்று கணக்க பேர் கேட்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன பதிலத்தான் இதுக்கு சொல்றேன். எங்களுடைய கல்வி முறை வந்து இன்னுமே வந்து டைப் பண்ணி படிக்கிற கல்வி முறைக்கு வரே இல்லை. அப்ப கம்ப்யூட்டர்களுக்கு என்ன சொல்லும், நாங்கள் கொடுத்த அந்த விடைய சரியான விடையா கொடுத்தா மட்டும்தான் எடுக்கும். அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலோ ஒரு ஸ்பேஸ் இருந்தாலோ அது வேற விடையா தான் எடுக்கும். ஆனா கணக்குகளுக்கு நாங்கள் அப்படி செய்யலாம். நான் செய்து காட்டுறேன். அதையும் இருக்கா ஒரு க்வெஸ்சன் ஒன்று கொடுக்க போறோம். மேத்ஸ் டீச்சர்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ 4+5 இதுக்கு வந்து எம்சிக்யூ ஒன்று கொடுக்க தேவையில்லை, ஷோர்ட் ஆன்சர். அப்போ ஆன்சர் கீக்கு போகிறோம். இதுக்கு எங்களுக்கு வர வேண்டிய ஆன்சர் 9 வந்தால் மட்டும்தான் சரி. இல்லையாண்டா சில வேலை 9 கொடுத்தாலும் சரி வரணும். இல்லையாண்டா இங்கிலீஷில் தமிழில் 9 கொடுத்தாலும் சரி வரணும். அப்படியும் நாங்கள் எத்தனை பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஆன்சர்ஸ் நாங்கள் இங்கே கொடுக்கலாம். நாங்கள் இங்கே கொடுக்குறோம். ஜஸ்ட் எங்களுக்கு 9 வந்தால் தான் சரி ரெண்டு கொடுக்குறோம். இதுக்குரிய பாயிண்ட்ஸை கொடுக்குறோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த விட டைப் பண்ணக்கூடியதாக வரும். இப்போ மற்றது இங்கிலீஷுக்கும் நாங்கள் கூடுதலாக எப்படி செய்யலாம், சின்ன பிள்ளைகளுக்குரிய இங்கிலீஷுக்கு படத்தை கொடுத்துட்டு இது என்ன எழுதுங்கோன்றது சின்ன சின்ன இதுகளை செய்யலாம். அந்த பெரிய ஆன்சர்ஸுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம். மற்றது இப்போ தமிழில் தான் இல்லை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டைப் பண்ணக்கூடிய வசதி இருக்கும்னு சொல்லிடலாது. இதில் நாங்கள் இங்கிலீஷில் அவன் டைப் பண்ணலாம். அப்போ எங்களுக்கு வந்து அந்த கல்குலேட் பண்ணி மார்க்ஸுகளை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதோட ஓகே, அவையில் வந்து கம்ப்யூட்டர் ரைடட் லேர்னிங் பண்ணுறபடியா இங்க இவேக்கு அது ஒரு கஷ்டமான ஒரு காரியமா தான் இருக்க போகுது. சரியான விடை கொடுக்காம கேள்வி மட்டும் கேட்கலாம் கேக்குறாங்கன்னா? ஓ, கேள்வி மட்டும் கேட்கலாம், அது பிரச்சனையே இல்லை. நீங்க கொடுக்காம விடலாம். ஆனால் அப்படி விடுறது பிரயோசனம் இல்லை நினைக்கிறேன். ஏனென்றால் இது ஒரு மாணவர்கள் சுயமாக கட்டுறதுக்குரிய ஒரு சான்ஸை வழங்கும். ஒரு எம்சிக்யூ கொடுத்துட்டு நாங்கள் விடையெல்லாம் கொடுத்து அவன் தான் பிளவிட்ட கேள்வியை பார்த்து ஒரு விடுகோள் எடுத்துக்கொள்றது ஈஸியா இருக்குமில்லோ. கொடுக்காம விடுறது ஒரு வேஸ்ட் தான். நாங்கள் இது அதுக்கு இப்படி செய்ய தேவையில்லை. நான் சும்மா வாட்ஸ்அப்ல கொடுத்து போட்டு செய்யலாம். எத்தனை ஆப்ஷனும் நீங்கள் கொடுத்துக் கொள்ளலாம். நீங்க 5 ஆப்ஷன் இல்ல 15 ஆப்ஷனும் நீங்கள் இங்க கொடுக்கலாம். ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி செய்யலாமா? இடைவெளி நிரப்புக. இடைவெளி நிரப்புறதும் செய்யலாம். இப்படி கொடுத்துட்டு இதே நாங்க டைப்பிங்ல கொடுக்கறது இதுல விடையா கொடுக்கறதுதானே. இதுல இருக்கிற கன்செப்ட் இவ்வளவு தான். இவ்வளவு கன்செப்டையும் வச்சுக்கொண்டு நாங்கள் கூட கூட யோசிச்சு கொண்டு போகலாம். அதா ஃபீட்பேக் கொடுக்கறதுல வீடியோவை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி விடையை எழுதி PDF கொண்டு வந்து கனெக்ட் பண்ணலாம். இப்ப அட்வான்ஸ் இதுல வந்து வேற லிங்கை கூட நாங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய வசதி இருக்கு. இது ஒரு வேற லிங்குக்கு போய் பாக்குற மாதிரி. அப்ப அதுகளெல்லாம் மாணவர்களுக்கு எவ்வளவுக்கு நாங்கள் இன்டராக்டிவா கொண்டு போறோமோ அவ்வளவுக்கு மாணவர்களும் வந்து அதுக்கு ஆக்டிவா இருப்பினா. PC-ல இருக்கிற வீடியோ அப்லோட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. ஓ, PC-ல இருக்கிற வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஆனால் அது குவாலிட்டி கொஞ்சம் கூடவாக இருந்தால் அந்த ஃபீட்பேக்கு கட் பண்றதுக்கு கூட யூடியூப்ல இருந்து போறது தான் நல்லா. நீங்கள் அந்த வீடியோவை யூடியூபுக்கு அப்லோட் பண்ணி போட்டு அதை கொண்டு வந்து இங்க கனெக்ட் பண்றது நல்லா.
டைப் பண்ணிக்க சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் டைப் பண்றது பத்தி கேக்குறாங்க. ஓ அந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் அது கெமிஸ்ட்ரி பேப்பர்ஸ்க்கு வர ஒரு பிரச்சனை தான். அதுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி அந்த க்வெஸ்சன்ஸ் ஒரு போட்டோவா கொண்டு வந்து போடுறதான் இப்போதைக்கு இருக்கிற சொல்யூஷன். நாங்களும் அதான் தேடி கொண்டிருக்கிறோம், வேற ஏதும் டூல்ஸ்களை யூஸ் பண்ணி கொண்டு வரலாமாண்டு. நான் அப்படி வந்தா நாங்க ஷூரா அதை சொல்லுவோம். ஷஃபிள் ஆப்ஷன் பத்தி கேக்குறாங்கண்ணா. ஷஃபிள் ஆப்ஷன் ஓகே. நான் அந்த ஷஃபிள் ஆப்ஷன் ஒருக்கா நான் பார்த்துட்டு சொல்றேன். எனக்கு என்னடா அது பார்த்த ஞாபகம் இருக்கிறது கூட. நாங்கள் க்வெஸ்சன்ஸ் ஓர்டர்லயே எல்லாம் செய்கிறபடியே நான் அதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண இல்லை. நான் அதற்கா பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த செஷன் முடிவுல ரிவர்ஸ் ரிவிஷன் மாதிரி சொல்லுவீங்களோன்னு கேக்குறாங்க. ஓ ஷஃபிள் ஆப்ஷன் ஆர்டர். ஓகே சாரி, நான் இதுல சிம்பிளாவே இருக்குது. ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கு கீழேயும் இந்த மூன்று டாட்ஸ் இருக்குது. இந்த டாட்ஸுக்கு கீழே போய் ஷஃபிள் ஆப்ஷன் ஆர்டர் கண்டா அந்த ஆப்ஷன் ஆர்டர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷஃபிள் ஆகிக்கொண்டே இருக்கும். எல்லாருக்கும் அந்த ஆர்டர்ல க்வெஸ்சன்ஸும் வராது, ஆன்சர்ஸும் வராது. க்வெஸ்சன்ஸ் வரும், சாரி ஆன்சர்ஸ் வந்து வேற ஒரு ஆர்டர்ல இருக்கும். ஓகே அதில் செய்யலாம். ஓ ஷுவர், நான் வேணுமென்றால் திருப்பி கூடுதலா எல்லா விஷயமுமே சொல்லிட்டேன். நான் திருப்பி ஒருக்கா சின்னனா ஒருக்கா ரிவைஸ் பண்ணி விடுறேன் ஒருக்கா. மற்றது வேர்டில் இருக்கிறத இங்கேயும் இங்க இருக்கிறத திருப்பி வேர்டுக்கும் எடுக்கலாமா? ஓ இப்ப வேர்டில இருந்து இங்க கொண்டு வந்து போடலாம். திருப்பி ஏன் இதை வேர்டுக்கு கொண்டு போகணும் என்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு இருக்குது. ரெண்டா நாங்கள் நார்மலா கோப்பி பண்ணி ஒரு ஆன்சர்ஸ் அங்க கொண்டு போய் சேர்க்கலாம். PDF எடுக்கலாமான்னு கேக்குறாங்க. ஓ இப்ப இந்த க்வெஸ்சன்ஸ் பேப்பரை ஜஸ்ட் நாங்கள் ஒரு PDF டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். சேவ் பண்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் பேப்பர் மாதிரி எங்களுக்கு டவுன்லோட் ஆகி வரும். மற்றும்படி வந்து நாங்கள் நார்மலான எக்ஸாம் பேப்பர்ஸ் மாதிரியான ஒரு ஃபார்மேட்டுக்கு இது வராது. இது வந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸ்க்கு தான் பெஸ்ட் ஆப்ஷனாக எங்களுக்கு இருக்கும். மற்றது தமிழ்ல டைப் பண்றது திருப்பி இருக்க சொல்லட்டாமன்னு கேக்குறாங்க எல்லாரும். ஓகே நான் அதை சொல்றேன். அதுக்கு முதல் திருப்பி இந்த கூகுள் ஃபார்மை செய்கிறத ஒருக்கா சொல்லிட்டு வந்தா நல்ல நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஸ்பீடா இதை சொல்றேன். நாங்கள் எங்களோட கூகுள் டிரைவுக்கு போறோம். கூடுதலாகவே ஜிமெயில் அக்கௌண்ட் வைத்திருப்பவர்கள் அனைவருக்கும் இந்த கூகுள் டிரைவ் ஆப்ஷன் கட்டாயமாக இருக்கும். அதுக்கு முதல் இன்னொரு ஆள் திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டிருக்கிறார், என்னென்று மாணவர்களுக்கு ரிசல்ட்டை அனுப்புவது என்று கேட்டிருக்கிறார். ரிசல்ட்டை அனுப்பவே தேவையில்லை. ஸ்டூடெண்ட்ஸ் உடனே எக்ஸாம் முடிஞ்ச உடனேயே வியூ ஸ்கோர்ல போய் தங்களோட ரிசல்ட்டை பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி நாங்கள் திருப்பி அந்த கூகுள் டாக்ஸில் கொண்டு வரோம் தானே ரெஸ்பான்சஸை பார்த்து, அந்த ரெஸ்பான்சஸில் டவுன்லோட் பண்ணி குரூப்ல போடலாம். அதையும் நான் இப்ப விரைவாக உங்களுக்கு சொல்றேன். ஏனென்றால் ஒரு மணி நேரத்துக்கு மேல நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க போய் நாங்க ஒரு ஃபோல்டரை உருவாக்குவோம். முதலாவதாக அந்த ஃபோல்டரின் உள்ளே கூகுள் ஃபார்ம்ஸ் என்ற இந்த ஆப்ஷனை கிளிக் செய்கிறோம். அதுல அந்த பிளான் கூகுள் ஃபார்ம் என்ற ஆப்ஷன் எங்களுக்கு வரும். வந்த உடனே முதலாவதாக இந்த கூகுள் ஃபார்மின் பெயரை மாற்றிக்கொள்வோம். மற்றது இந்த இடத்துல இதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். இந்த பட்சில்லி வடிவத்தை கிளிக் செய்து குயிஸஸ் என்றது போய் மேக் திஸ் அஸ் குயிஸ் என்றதை கொடுக்குறோம். மற்றது மாணவர்களுக்கு தேவையான அந்த மாணவர்கிட்ட விவரங்களை பதிவு செய்யறதில் இங்கே பதிவு செய்வோம். மற்ற ஒரு கேள்வியை கொடுக்குறோம். ஏதோ ஒரு கேள்வியை கொடுக்குறோம். அதுக்குரிய விடைகளை சரியாக கொடுக்குறோம். விடைகளை கொடுத்துட்டு மாணவர்கள் விடையளிப்பதற்கு ஏதுவாக ஆன்சர் கீ என்ற ஆப்ஷனின் ஊடாக சரியான விடையை தெரிவு செய்கிறோம். அதுக்குரிய பாயிண்ட்ஸை நாங்கள் கொடுத்துக் கொள்றோம். மற்ற அட் ஆன்சர் ஃபீட்பேக் என்ற ஆப்ஷனின் ஊடாக அதுக்குரிய சரியான ஆன்சருக்குரிய இதை வந்து அந்த விளக்கத்தினை நாங்கள் கொடுக்கலாம். இல்லாத அந்த விளக்கத்துக்குரிய ஒரு வீடியோவையும் நாங்கள் அதில் இணைக்கக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டோம்டா சரி. மற்றது இந்த ப்ரிவியூ பார்க்குறேன்டா, இந்த ஃபார்ம் சரியாக இருக்கின்றதா என்பதை இந்த ப்ரிவியூ என்பதன் ஊடாக பார்க்கலாம். மற்றது இந்த சென்ட் என்ற ஆப்ஷனுக்கு ஊடாக சென்று இமெயிலின் ஊடாக சென்ட் பண்ணலாம். இல்லை என்றால் இந்த லிங்க் எடுத்து சென்ட் பண்ணி கொள்ளலாம். மற்றது அட் கொலாபரேட்டர் என்ற இந்த ஆப்ஷனின் ஊடாக இன்னொரு ஆசிரியரை இணைத்து இருவரும் சேர்ந்து இந்த கூகுள் ஃபார்மை தயாரித்துக் கொள்ளலாம்.
அந்த கூகுள் ஃபார்முக்கு மாணவர்களிடம் வர ரெஸ்பான்ஸை பார்க்கறதுக்கு அந்த ஃபார்முக்கே சென்று ரெஸ்பான்சஸுக்கு சென்று அதை ஒரு ஷீட்டாக டெவலப் பண்ணி எடுத்து நாங்கள் வந்து பார்க்கலாம். ஏற்கனவே நான் எடுத்த ஷீட் இங்கே இருக்கு. அந்த ஷீட்ல முதல்ல அந்த என்னென்ன மாணவர்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கலாம் என்று சார் கேட்டிருந்தவர், இதில் போய் இதை நாங்கள் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப்பாக டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கிறதால வேற இல்லை. இந்த ஃபார்முக்குள்ள போயிட்டு ஃபைலில் சென்று இந்த ஃபைலில் சென்று டவுன்லோட்ன்றதன் ஊடாக டவுன்லோட் அட் பிடிஎஃப் என்ற பிடிஎஃப் ஆக நாங்கள் டவுன்லோட் பண்ணி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அனைவரும் கேட்கறதுக்காக நான் அந்த ஹவு டு டைப் இன் தமிழ் கட்டாயமாக நான் அதை சொல்றேன். நான் இதை வந்து என்னோட நேரம் கூட எடுத்ததன் காரணமாக நான் இதை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதாக உங்களுடைய மின்னஞ்சலுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். இல்லாட்டி எங்கள் சிறகுகள் அமையத்தின் அந்த பக்கத்துல வந்து இதுக்குரிய ஒரு வழிகாட்டல் கட்டாயமாக நான் செய்து அனுப்புறேன். ஏனென்றால் இப்போ எங்களுக்கு இருக்கிற நேரம் வந்து குறைவாக காணப்படுகிறது. அந்த வினாக்களுக்குரிய இலக்கம் கொடுப்பது எவ்வாறு என்று கேட்டிருக்கோம். இப்ப இலக்கத்தை வந்து நாங்கள் மேனுவலாவே கொடுக்கலாம். இப்ப இதுக்கு முதலாவது கேள்வி என்று சொன்னால் இது கொண்டே கொடுத்து கொண்டு போகலாம். இது ஆட்டோமேட்டிக்கா இதுல அப்படி கொடுபடாது. இப்ப நாங்கள் இலக்கத்தை நார்மலாவே உண்டு நாங்களே கொடுத்து கொடுத்து கேள்வி எல்லாம் டைப் பண்ணி கொண்டு போறது எங்களுக்கு நல்லா. அது செய்யலாம். அது செய்யறத நாங்க நேரடியாக இந்த கூகுள் ஃபார்ம் செய்யாமல் இது ஒரு அது ஒரு கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்டான ஒரு கூகுள் ஆப் ஸ்கிரிப்டினூடாக அது ஒரு சாஃப்ட்வேரினூடாக தான் அதை நாங்கள் இயக்க வேண்டியிருக்கும். அது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் கொஞ்சம் வந்து செய்யறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்றோம். விரைவில் அது சம்பந்தமான விடயத்தை பகிர்ந்து கொள்றோம். இனிமே வந்து அது ஒரு ஆய்வு பொருளாக இருக்கு எங்களுக்கு. ஆனால் அப்படி செய்யலாம். எங்களுக்கும் அப்படி செய்யணும்ன்ற ஒரு ஆசை. ஒரு பெரிய கொஷன் பேங்கை நாங்கள் பில் பண்ணணும். எல்லா ஆசிரியர்களும் உருவாக்கிய கூகுள் ஃபார்மை கொண்டு ஒரு பெரிய கொஷன் பேங்கை நாங்கள் உருவாக்கணும். அந்த கொஷன் பேங்கை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளணும்ன்ற எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. நிச்சயமாக நாங்கள் இந்த இதோட நாங்கள் அதுக்குரிய முயற்சிகளையும் மேற்கொள்வோம். கட்டாயம் இது ஆன்லைன்ல வச்சு செய்யலாமோ வாம் ஆஃப்லைன்ல செய்யலாதோவா? கூகுள் ஃபார்ம் இந்த வசதி வந்து ஆஃப்லைன்ல கூகுள் டாக்ஸ் மற்றது கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் அதுகள் வந்து ஆஃப்லைன்ல செய்வதற்குரிய வசதி இருக்குது. நான் ஃபார்முக்குரிய வசதி ஆஃப்லைன்ல இல்லை. மற்றது இதுல வந்து இப்ப குறிப்பிட்ட மார்க்ஸுக்கு மேல எடுத்தவங்களுக்கு உடனடியா சர்டிபிகேட் நிச்சயமாக நாங்கள் அதையும் வந்து நாங்கள் எங்களோட அந்த உசா துணையினூடாக நாங்க உங்களுக்கு அதை செய்கிறோம் கட்டாயம். என்னால் இப்ப நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்கு அதுக்குரிய நேரம் காணாம இருக்கிறது. வேற ஏதும் கேள்விகள்? அந்த தமிழ் அதான் திருப்பி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஓ, நாங்கள் அந்த தமிழ்ல என்னென்று போனின் ஊடாக டைப் செய்யலாம் என்னென்றதை நாங்கள் நிச்சயமாக எங்கட சிறகழிவின் ஊடாக கட்டாயம் நாங்கள் அதை வெளிப்படுத்துவோம். வணக்கம் சுஜன், நான் கேக்குறது கேக்குதா? அரபி, வேற ஏதும் கேள்விகள்? இல்ல, நான் தமிழ் தான் திருப்பி கேக்குறாங்க. இல்ல இல்ல, நிஜமா அது நாங்கள் எங்கட சிறகுகள் அமைத்தின் அந்த Facebook பக்கங்களை நீங்க ஒருக்கா பகிர்ந்து விடுங்க. அதனூடாக நாங்க கட்டாயம் செய்வோம். அது FB லிங்க் போட்டிருக்கேன்னா சட்ல. ஓ, எங்கட திருப்பி ஒருக்கா நீங்க அத ஒருக்கா பகிர்ந்து விடுங்க ஒருக்கா. மற்றது நம்ம கூட மின்னஞ்சல் முகவரிகள் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கிறதால அந்த மின்னஞ்சல் ஊடாக
வந்து நாங்கள் நிச்சயமாக உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்குரிய அந்த வசதிகளை தொடர்ச்சியாக நாங்கள் செய்வோம். இதை வந்து நாங்கள் இன்றையுடன் உங்களுக்குடன் எங்களுக்குமான அந்த தொடர்பை முடித்துக் கொள்ளவில்லை. தொடர்ச்சியாக வந்து நாங்கள் செய்யலாம். இப்ப கேட்டது ஒரு முக்கிய நல்ல கேள்வி உண்டு. ஒருவர் ஒரு போன்ல இருந்து ஒருக்கா தானே எக்ஸாண்ட் செய்யலாம் என்றதை இல்ல பல தடவைகள் செய்யலாம். அதுங்கிற செட்டிங்ஸ்லதான் தங்கி இருக்குது. அந்த குயிஸ் செட்டிங்ஸ்ல போய் ஒரு இமெயிலில் இருந்து ஒரு எக்ஸாம் தான் செய்யலாம் என்று கொடுத்தால் அப்படித்தான் செய்யலாம். அப்படி கொடுப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏனென்றா கட்டாயம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே லொக்இன் பண்ணி இருப்பார்கள் என்று இல்லை. இமெயில லொக்இன் பண்ணி தான் எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்திருப்பினம் என்று இல்லை. அதனால அப்படி ஆப்ஷனை கொடுக்காமல் வர்றது நல்ல ஏன்னாவே லொக்இன் பண்றதுக்கு கஷ்டப்படுவினம். அதால ஒரு இமெயில் கட்டாயம் தேவைன்றதை கொடுக்காம விடுவோம். கூகுள் ஃபார்ம் அனுப்பிக்க ஒரே தடவையில நிறைய மெயில்ஸ் அனுப்பலாமான்னு ஆமாம் நிச்சயமா அனுப்பலாம். நீங்கள் அதை வந்து சமாகமாக போட்டு ஒரு இமெயில் அட்ரஸையும் அதை அனுப்பலாம். சிலவேளை வியூ ஸ்கோர்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த புள்ளி வந்து போகாம இருந்தா அந்த ஆசிரியரால அந்த குறிப்பிட்ட மாணவனுக்கு மட்டும் புள்ளிகள் அனுப்பலாம்னு கேக்குறாங்க. அப்படி வியூ ஸ்கோர்ல புள்ளிகள் போகாம இருக்காது. நாங்கள் சரியான விடைகளை எல்லாத்தையுமே எடுத்துட்டோம்டா கடைசி வரையுமே அந்த புள்ளிகள் போகாம இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இல்லை. அப்படி முதல் நாங்கள் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தனாங்கள். வியூ ஸ்கோர் இமீடியட்லி மேனுவலா திருப்பி அனுப்புறது. அப்படி மேனுவலா திருப்பி அனுப்புறேன்னா அந்த ஃபார்மில வந்து இமெயில் கலெக்ட் பண்ணப்பட்டு இருக்க வேண்டும். அதான் அதுல இருக்க ஒரு சிக்கல். வேற கேள்விகள்? லிங்க வைபருக்கு அனுப்பலாமான்னு இருக்கீங்கன்னா ஓ நீங்கள் அந்த லிங்க கொப்பி பண்ணி எங்க வேணாலும் அனுப்பலாம். வைபர்ல அனுப்பலாம், வாட்ஸ்அப்ல அனுப்பலாம், நார்மல் மெசேஜ்ல கூட அனுப்பலாம். நாங்கள் இந்த செஷன் ஒரு 15 நிமிடங்கள்ல முடிச்சு கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு ஆசைப்படுறேன். அதாவது வந்து ஒரு கல்வி வளங்களை பெற்றுக்கொள்ற ஒரு இரண்டு இணையதளங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். தயவு செய்து நீங்கள் ஒரு 15 நிமிடம் காத்திருப்பீர்கள் என்றால் முடித்து. சவுண்ட் கேட்கல என்ன? இப்ப கேக்குதா? ஓ ஓ என்னென்றால் நான் அந்த இணையதளத்துல வந்து இரண்டு இணையதளங்கள் ரெண்ட வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் என்றிருக்கிறேன். நூலகம் வலைத்தளத்தின் ஒரு கல்வி வளங்கள் சார்ந்த இணையதளத்தையும் மற்றது இன்னொரு இணையதளத்தையும் அறிமுகப்படுத்தலாம் என்றிருக்கிறேன். அண்ணா நீங்க திருப்பி இந்த செஷன் சேவிங்கள் ஒன்று கேக்குறாங்க இன்னொரு ஜூம் கிளாஸ் போட்டு. ஓ நிச்சயமா செய்யலாம். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு அந்த நாலேஜை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறது எங்களோட ஒரு இது. நாங்களே நீ அந்த செஷன்ஸ்ன்றதை தாண்டி ஒரு சின்ன சின்ன டெக்னிக்ஸை ஒரு வீடியோவாக பகிர்ந்து கொள்றதான் நாங்கள் கூட விரும்புகிறோம். நாங்கள் அப்படி செய்கிற ஒரு திட்டம் இருக்கு எங்கள்கிட்ட. நீங்கள் தொடர்ந்து எங்களோட எங்களோட அந்த முக புத்தகம் ஊடாகவும் எங்களோட இமெயில் அதுகள் ஊடாகவும் வந்து தொடர்பில் இருங்க. வேற கேள்விகள்? கூகுள் ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில் பண்ணி கொண்டிருக்கும் போது கரண்ட் கட் ஆனா ஆஃப்லைன் போயிட்டா அதுல வேற டிஸ்டர்பன்ஸ் பத்தி சொல்லட்டுமா? கூகுள் ஃபார்ம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சப்மிட் செய்ய முதல் அது நின்றால் அதை வந்து பூரணப்படுத்தப்பட்டதாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அது ஒரு சிக்கல் தான். பிறகு அவர்கள் திருப்பி ஆன்லைன் வந்தால் வந்து அதை ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணி செய்யலாம். ஓகே அந்த ஒரு ஆள் கேட்டுருக்கிறார் FBID இல்ல தமிழ்ல டைப் பண்றதை சொல்ல சொல்லி உண்மையாகவே எங்களுக்கு அந்த நேரம் வந்து சரியான ஷோர்ட்டா இருக்கிறதாலதான் அதை வடிவ சொல்லக்கூடியதாக இல்லாம இருக்குது. பட் இந்த ஜூமும் வந்து எங்களுக்கு கணக்க பேர் வந்ததால ஜூமும் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்டக் ஆயிட்டு எங்க ஜூமும். அதுவும் ஒரு சின்ன இஷ்யூவா இருக்குது. நிச்சயமாக நான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பண்ணுவேன். உங்கள் இமெயில் அட்ரஸஸ வந்து எனக்கு இந்த சட்லேயே பிரைவேட்டா எனக்கு அனுப்பி வைங்கோ. நான் கட்டாயமாக உங்களுக்கு இந்த தொடர்பை நாங்கள் ஏற்படுத்தி கட்டாயம் செய்வேன்.
ஒரே கேள்விக்கு ரெண்டு படங்கள் ஆட் பண்ணலாம்னு கேக்குறாங்க. ஒரே கேள்விக்கு இரண்டு படங்கள், ஆனால் அந்த மேல வந்து ஒரு படம் தான் ஆட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுக்கு ஒரு வழி இருக்கு என்னென்றால், நீங்கள் இரண்டு படங்களை இணைத்து போட்டு ஆட் பண்ணலாம். சஃபுல் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க மாணவர்கள் பேர் விபரமும் சஃபுலாகிறதுக்கு கணக்கு சான்ஸ் இருக்குன்றாங்கன்னா அதுதான் கேட்குறாங்க. ஷஃபுல் ஆப்ஷன்ல வந்து கேள்விகள் ஷஃபுல் ஆகாது, அந்த அதுக்குரிய விடைகள் மட்டும்தான் ஷஃபுல் ஆகும். அதனால அந்த மாணவர் விபரம் ஷஃபுல் ஆகாது. ஒருத்தங்க அப்படி ஃபேஸ் பண்ணி இருக்கறங்களா மாணவர் விபரம் ஷஃபுல் ஆன மாதிரி? அப்படி என்றால் அந்த ஒவ்வொன்றுக்குமே நாங்க ஷஃபுல் ஆப்ஷன் கொடுக்கணும் ஒவ்வொரு க்வெஸ்சனுக்குமே. இவே அந்த க்வெஸ்சன்ஸ் ஃபுல்லா ஷஃபுல் ஆகுறதுக்குரிய ஒரு இதை கொடுத்திருக்கினோம். இது தொடர்பாகவும் நாங்கள் ஆராய்ந்து சொல்றோம். ஏனென்றால் கூடுதலான விஷயங்கள் வந்து இதுல தியரட்டிக்கலா இவ்வளவு தான் இருக்கும், நாங்க பிராக்டிக்கலா யூஸ் பண்ணும் பொழுதுதான் கணக்க பிரச்சனைகள் வரும். அப்ப அப்படி அவ்வாறான நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், நாங்கள் எங்கட தொழில்நுட்ப அணியை வச்சுக்கொண்டு அவ்வாறான பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை நாங்கள் வழங்குறதுக்கு முன்வாரம். இப்ப இது கட்டாயம் நாங்கள் வழங்கணும் என்று இல்லை, நீங்கள் ஜஸ்ட் கூகுள்ல சர்ச் பண்ணியே பல விஷயங்களை படிக்கலாம். இந்த ரெக்கார்டிங் சென்ட் பண்ணுவீங்களான்னு கேக்குறாங்க. இந்த ரெக்கார்டிங் சென்ட் பண்ணுவீங்களான்னு கேக்குறாங்க. நிகோணமானது இந்த இணைப்பு கட் ஆயிட்டது. நீங்க வேற கேள்விகள் இருந்ததா? இந்த ரெக்கார்டிங் சென்ட் பண்ணுவீங்களான்னு கேக்குறாங்க. ஷுவர், நாங்கள் அது எல்லாமே ஷுவராக எல்லாருக்கும் சென்ட் பண்ணுவோம். ஃபேஸ்புக்லேயும் போய் கொண்டிருக்கு, அதோட நாங்கள் இமெயிலின் ஊடாகவும் யூடியூபின் ஊடாகவும் எல்லாருக்கும் அனுப்பி வைப்போம் கட்டாயம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? அந்த ஃபீட்பேக் ஃபார்ம அப்லோட் பண்ணி விடுவீங்களே? ஆமாம். வணக்கம், நான் திருப்பியும் அந்த பிசில இருந்து இணைந்துட்டேன். நாங்கள் திட்டமிட்ட வகையில நான் அந்த சொல்ல வேண்டிய அந்த இணையதளங்களையும் கட்டாயமாக உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நான் அந்த இணையதளங்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினால் நாங்கள் இதை நிறைவுக்கு கொண்டு வரலாம். இன்னொரு 10 நிமிடங்கள்ல இதை நிறைவுக்கு கொண்டு வரக்கூடிய வசதி இருக்குது. ஆன்லைன் எக்ஸாம் PDF-ஆ மாத்துறது விட்டு திருப்பி கேக்குறாங்கன்னா? ஆமா, அத PDF-ஆ மாத்துறதுக்குரிய வசதிகள் அதுல வந்து கூடுதலாக இல்ல. ஆனா எங்களால வந்து அது ஜஸ்ட் ஒரு டவுன்லோட் பண்ணி எடுத்து வைக்க கொள்ளக்கூடிய வசதி தான் இருக்குது. ஏனென்றால் இந்த ஆன்லைன் எக்ஸாமே நாங்கள் ஒரு பேப்பர் எக்ஸாம ஒரு லைவ் எக்ஸாமா கொண்டு போறது தான் இதுல ஒரு நோக்காக இருக்கும். நாங்கள் அப்ப திருப்பியும் அதே வேலையை திருப்பி செய்கிறது இதுல கொஞ்சம் செய்யக்கூடிய கஷ்டமா இருக்கும். நிச்சயமாக இந்த தமிழ் டைப்பிங் திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, நான் அந்த நேரத்தை கருத்தில் கொண்டு நிச்சயம் நான் அதை உங்களுக்கு கட்டாயமாக பகிருவேன். தயவு செய்து காத்திருங்கள. சிலருக்கு ஆன்சர் ஆப்ஷன்ஸ் வரையல என்று சொல்றாங்க. இல்ல, கூகுள் ஃபார்ம்ல கட்டாயம் ஆன்சர் ஆப்ஷன் வரும். நான் உங்களுக்கு வந்து கடைசியில வந்து என்னுடைய தொலைபேசி இலக்கம், என்னுடைய இமெயில் அட்ரஸ், என்னுடைய தொடர்பு விவரங்கள் தாரன். உங்களுக்கு அப்படி தனிப்பட்ட ரீதியில வர அந்த பிரச்சனைகள் கேள்விகளை வந்து தயவு செய்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க, நான் அதுக்குரிய அந்த விடைகளை தரதுக்கு சரியா இருக்கிறேன். இப்போ ஒரு கதை கவனிச்சீங்கள் என்றால், இந்த குவிசஸுக்கு சென்று மேக் திஸ் அஸ் அ குவிஸ் என்று கொடுக்குறோம், அது சரி. அடுத்ததாக அந்த ரிலீஸ் கிரேட் என்ற இடத்துல வந்து இமீடியட்லி ஆஃப்டர் ஈச் சப்மிஷன், ஒவ்வொரு சப்மிஷனுக்கு பிறகும் அவர்களுக்குரிய விடைகளை சரியாக பார்க்கறது. அடுத்தது லேட்டர் ஆஃப்டர் மேனுவல் ரிவ்யூ, ரெண்டா சில கேள்விகளை நீங்களும் பார்த்து பிறகு மாணவர்களுக்கு விடை அனுப்புறதுக்கு இது தேவை. ஆனா அதுக்கு கட்டாயம் நாங்கள் இமெயில் அட்ரஸ மாணவர்கிட்ட எடுத்திருப்போம். இதெல்லாமே நான் இதுல ஏற்கனவே குறிப்பிட்ட விடயங்கள்.
அடுத்ததாக நான் முக்கியமாக கதைக்க இருக்கிற விஷயம் சிறந்த கல்வி வளங்கள். நாங்கள் ஏற்கனவே கதைத்தது போல இது ஒரு மேலத்தேய சிந்தனையாக இருந்தாலும் எங்கட மண்ணில இருந்துதான் முதல் அந்த அறிவை வந்து எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்கிறது ஒரு தமிழட்டு ஒரு பாரம்பரியமான விஷயமாக இருந்திருக்கிறது. ஆனால் இப்ப சில குறைகள் இருக்குது. ஒரு ஆசிரியர் செய்கிற வினாத்தால் எல்லாருக்கும் கொடுக்குற இல்லை, எங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும் என்ற ஒரு சின்ன ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே நிக்கிற மாதிரியான ஒரு எண்ணக்கரை எல்லா இடமும் இருக்குது. ஆனா இந்த கல்வி என்றதை பொறுத்தவரையில அனைவருக்குமே கல்வி சென்றடையணும் அப்படியான ஒரு எண்ணக்கரு தான் இந்த திறந்த கல்வி வளங்கள். அதாவது இந்த கல்வி வளங்கள் அனைத்துமே அனைவருக்கும் அக்சஸ் ஆயிருக்கிறது. நெக்ஸ்ட் செஷன் எப்போ செய்வீங்கன்னு கேக்குறாங்க. நெக்ஸ்ட் செஷன் அடுத்த இதே ஒரு மாதத்தால் நடக்கும். ஆன்சரோட செய்க வழி ஆட் பண்ணலாம்னு கேக்குறாங்க. ஓ அந்த செய்க வழியை நாங்க அந்த ஆன்சர் அந்த ஆப்ஷனுக்குள்ள சென்று அந்த ஃபீட்பேக்ல வந்து செய்க வழிகளை ஆட் பண்ணலாம் தானே. மாணவர்கள் செய்க வழியை ஆட் பண்றது ஏனென்றால் இது எம்சிக்யூ என்றபடியால் மாணவர்கள் செய்க வழியை ஆட் பண்றன்றது கொஞ்சம் சாத்தியம் இல்லாத விஷயமா தான் இருக்கு. குறிப்பா நான் மூன்று இணையதளங்களை பற்றி இந்த கட்டாயம் இந்த இணையதளங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆரபி நீங்களும் ஒரு சட்டில பகிர்ந்து விடுங்கள். முதலாவது வந்து avanagam.org மற்றது www.pallikoodam.org. இந்த இரண்டு இணையதளங்களும் நூலக நிறுவனத்துடைய இணையதளங்கள். ஆவணகம் என்றது இது மல்டிமீடியா பல்லூடக ஆவணங்களை உள்ளடக்கினதான ஒரு இணையதளம். அதுன்ற ஒரு பிரிவு தான் இந்த இ பள்ளிக்கூடம் என்ற இந்த இணையதளம். இதனூடாக கல்வி வளங்களை மாணவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது தமிழ் கல்வி என்ற இணையதளம் என்ன செய்யணும்டா, இதுக்கு எங்கெல்லாம் கல்வி வளங்கள் இருக்கோ அந்த இணையதளங்களுக்கான ஒரு கேட்டலாக் இணையதளமா இருக்கு. இது பல்வேறு அமைப்புகள் ஒன்றிணைந்துதான் இந்த தமிழ் கல்வி வெப்சைட்டை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. கல்வி சார்ந்து ஈழத்திலையும் சரி புலத்திலையும் சரி இருக்கிற பல அமைப்புகள் சேர்ந்துதான் இந்த தமிழ் கல்வி இணையதளத்தை உருவாக்கினாங்க. இந்த தமிழ் கல்வி இணையதளத்துல ஒரு கேட்டலாகிங் சைட் இது. என்னென்ன யூடியூப் சேனல் படிப்பு சார்ந்து இருக்குது, என்னென்ன யூடியூப் சேனல்களில் PDF டவுன்லோட் பண்ணலாம், என்னென்ன சேனல்களில் எடுக்கேஷன் சார்ந்த விஷயங்கள் வருதுன்றது ஒரு கேட்டலாக இந்த தமிழ் கல்வியில இருக்கு. அதுலேயும் பெஸ்ட் ஆப்ஷன் அதுல இருக்கிற அந்த வீடியோ ஆப்ஷனுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்களும் தொகுத்து இருக்கு. நீங்கள் வகுப்பு வாரியாக தேடி பார்க்கலாம், அப்படி இல்லையெண்டா பாடம் வாரியாக தேடி பார்க்கலாம், அப்படி தேடி பார்க்கக்கூடிய ஒரு வசதி அங்க இருக்கு. இப்ப நான் இந்த ஆவணகம் இணையதளத்துக்கு பிரவேசித்து பார்ப்போம். ஆவணகம் வந்து இது நூலக நிறுவனத்தின் ஒரு இணையதளம். இங்க வந்து ஆவணப்படுத்தல் பணியைத்தான் கூடுதலாக இவர்கள் செய்யணும், அதாவது பல்லூடக ஆவணப்படுத்தல் பணியை செய்யணும். அதுல ஒரு பகுதியாக இந்த திறந்த கல்வி வளங்கள் என்ற ஒரு பகுதியை செய்திருக்கணும். இந்த இணையதளத்துல பிரவேசித்து நீங்க கீழே சென்று இந்த கல்வி வளங்கள் என்ற இந்த பகுதியை கிளிக் பண்ணினீங்கள் என்றால் இந்த கல்வி வளங்கள் என்ற பகுதிக்குள்ள உதாரணமா நீங்க பாக்கல 6000 வினாத்தாள்கள், இத்தனை நூல்கள், இத்தனை பாடக்குறிப்புகள், பாடத்திட்டங்கள் இணைக்கப்பட்டுள்ளது. அது மாதிரி எந்தெந்த வகுப்புகளுக்கு எவ்வளவு எவ்வளவு பாடங்கள் இருக்கு, தரம் 11 எவ்வளவு பாடம் இருக்குது, 13 எத்தனை எக்ஸாம் பேப்பர் இருக்குது, அதை விட பாட ரீதியாகவும் இருக்குது. இப்ப நான் எனக்கு இப்ப தரம் 11 வேண்டாம், அதுல கிளிக் பண்ணா தரம் 11 வளங்கள் இந்த திரையில எங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும். இப்ப தரம் 11 எங்களுக்கு வந்து 1278 வினாத்தாள் இருக்கு, கணிதத்துல எத்தனை வினாத்தாள் இருக்கு, கணிதம் மட்டும் இல்ல அதை விட வேற என்ன விஷயம், எந்த பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது, வடக்குமான கல்வி தினகலத்தின் பேப்பரா, யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் பேப்பரான்றது எல்லாமே இதுல கொஞ்சம் விளக்கமாக எல்லாமே இருக்குது. எந்த கால பகுதியில வெளியிடப்பட்ட பேப்பர்கள், என்ன மொழி மூலமான பேப்பர்கள் எல்லாமே இங்க தொகுக்கப்பட்டிருக்கு. அதுல நாங்க இப்ப இந்த விஞ்ஞானம் இந்த செயலட்டை எனக்கு தேவையேண்டா, இதை நான் கிளிக் செய்யிட்டா இதுல வந்து அந்த எக்ஸாம் பேப்பர் வரும். அந்த எக்ஸாம் பேப்பரை இலகுவில நாங்க வந்து டவுன்லோட் பண்ணியும் நாங்கள் எடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படியான ஒரு இந்த இணையதளம் வந்து இலகுவா இலவசமாக எல்லாருக்கும் கிடைக்கிற வகையில தான் அந்த நூலக நிறுவனத்தால் செய்திருக்கணும். இதுல போய் இந்த டவுன்லோட்ன்றதுல கொடுத்து இதை நாங்கள் PDF ஆக டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். நாங்கள் இந்த இணையதளத்தை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்குரிய நோக்கம் இரண்டு. ஒன்று வந்து ஆசிரியர்களாகிய நீங்கள் இந்த இணையதளத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
அதாவது நீங்கள் ஒரு உசா துணைக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம், அவ்வாறு இல்லாட்டும் கூட மாணவர்களுக்கு இந்த கல்வி வளங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த வகையில இந்த இணையதளத்தை நீங்க பயன்படுத்தலாம். மற்றது இன்னொரு விஷயம், இந்த இணையதளத்துக்கு உங்களுடைய பங்களிப்பு தேவை எங்களுக்கு. இந்த இணையதளம் சார்ந்து நீங்கள் வெளியிடுகின்ற பிடிஎஃப்களாக இருக்கலாம், நீங்கள் வெளியிடுகின்ற வினாத்தாள்கள், நீங்கள் வெளியிடுகின்ற பாடக்குறிப்புகள், நீங்கள் வெளியிடுகின்ற அனைத்து கல்வி வளங்களையும் வந்து ஒரு பொது தளத்துக்கு ஒரு திறந்த கல்வி வளங்களாக கொண்டு வருவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் நாங்கள் முன்வைக்கிறோம். ஏனென்றால் இங்க பார்த்தமண்டேக்கில் கீழே இந்த இந்த வினாத்தாள் யாரால தயாரிக்கப்பட்டது, அந்த வினாத்தாளை தயாரித்த ஆசிரியர் யார் என்ற விவரங்கள் கூட நாங்கள் இந்த கிரியேட்டர் என்ற இடத்துல வந்து நாங்கள் அவர்களுக்குரிய ஒரு கோப்பிரைட்ஸ், அவர்களுடைய ஒரு சொத்தாகத்தான் இந்த இணையதளத்திலே அந்த வினாத்தாள்கள் தான் இந்த இணையதளத்திலே வந்து இருக்க போகின்றது. இப்போ ஒரு குறிப்பாக ஒரு ஆசிரியரால இது ஒரு பாடசாலையிலிருந்து பெற்றுக்கொண்ட வினாத்தாள்கள் அல்ல, இது இணைக்கப்படவில்லை. ஆனால் ஒரு தனியாக ஒரு ஆசிரியர் அனுப்பி வைக்கின்ற வினாத்தாள்கள் வந்து இந்த விவரங்கள் கட்டாயமாக இணைக்கப்பட்டிருக்கும். அப்ப நீங்கள் இதை வந்து கட்டாயம் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த இணையதளங்களை, இந்த பயனுள்ள இணையதளங்களை தங்கள் சமூகத்துக்கு கொண்டு போய் சேருங்கள். மற்றும் இந்த இ பள்ளிக்கூடம் என்றது இதுக்குரிய வேறொரு முகவெட்டுல இப்ப நாங்கள் பார்த்த ஆவணகத்துல சென்று பார்த்த விஷயத்த வந்து இலகுபடுத்தப்பட்ட வடிவமாகத்தான் இந்த இ பள்ளிக்கூடம் இருக்குது. இது இப்ப வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜ், இந்த வெப்சைட் வந்து டெவலப் பண்ற ஒரு ஸ்டேஜ்ல நடந்து கொண்டிருக்கிறதால இதையும் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்றேன். ஏன்னா இந்த முகவெட்டின் கூட நீங்கள் ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம். தரம் ஒன்றுக்கு சென்று தரம் ஒன்று இந்த பாடங்கள் கணிதம் என்று பாட ரீதியாக பிரித்து பிரித்து எங்களுக்குரிய அந்த வளங்களை பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. கூடுதலாக இது ஒரு நூலக நிறுவனத்தின் ஒரு பணி. இதுல ஒவ்வொரு பாடங்களாகவும் நாங்கள் சர்ச் பண்ணி எடுக்கலாம். இது வந்து முழுமை பெறணும். இது ஒரு 6000 வினாத்தாள் என்ற ஒரு குறுகிய அளவு. இந்த இந்த முயற்சி முழுமை பெறணும் என்றால் உங்கள் அனைவருடைய பங்களிப்பு தான் இந்த முயற்சியை முழுமை பெற வைக்கும். தயவு செய்து உங்களால் இயலுமானவரை நீங்கள் தயாரிக்கின்ற வினாத்தாள்களை எங்கள் தமிழ் சமூகம், எங்கள் தமிழ் பிள்ளைகள் பயன்பெறும் வகையிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த இணையதளத்தை நான் சுருக்கமாக கூறிவிட்டு கடந்து செல்கிறேன். தமிழ் கல்வி, தமிழ் கல்வி .online என்ற இணையதளம். இங்க பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த வகுப்பு ரீதியாக தேடி பார்க்கலாம் என்னென்ன இணையதளங்கள் இருக்கு. பாட ரீதியாக இருக்கிற இணையதளங்கள், அதாவது லேர்னிங் ரிசோர்சஸ் என்றதினூடாக பாட ரீதியாகவும் எங்களுக்கு தேடி பார்க்கக்கூடிய வசதி இருக்கிறது. மற்றது கண்டென்ட் வைஸாகவும் இந்த இணையதளத்தில் தேடலாம். அதாவது யூடியூப் சேனல்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி பிடிஎஃப் எடுக்கக்கூடியதாக இருக்கிறது, இல்லாட்டி கேட்டல் இணையதளங்கள் என்ற வகையிலையும், டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் இல்லை கண்டென்ட் ஃபார்மேட்ன்றதுல பார்த்தீங்கன்னாட்டா பிடிஎஃப், வீடியோ, வெப்சைட், யூடியூப் என்றது கூட அப்படி இருக்கிறதுகளை வந்து நாங்கள் தேடி எடுக்கலாம். மற்ற நான் முதல் சொன்ன மாதிரி இந்த வீடியோ என்ற கேட்டகரிகளை சென்றோம் என்றால் ஒரு வகுப்பு சார்ந்த வீடியோக்களாகவும் நாங்கள் இங்க ஒவ்வொரு வீடியோக்களையும் தொகுத்திருக்கிறோம். இப்போ உதாரணமா ஏஎல் கெமிஸ்ட்ரி என்று பார்க்கும் பொழுது கெமிஸ்ட்ரிக்கு சென்று பண்பறை வகுப்பு சார்ந்த வீடியோனா அந்த வீடியோவை நாங்கள் இந்த இணையதளத்திலே மாணவர்கள் கற்றக்கூடிய மாதிரி, யூடியூபுக்கு போனா அவர்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஒன்று ஏற்படும், அதாவது வந்து அடுத்ததா ஒரு காமெடி வீடியோ நிக்க அந்த பிள்ளை அங்க போயிடும். அப்ப நாங்கள் இங்க எல்லா வீடியோக்களையும் தொகுத்திருக்கிறபடியா பிள்ளை ஒரு கட்டுக்கோப்பா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வசதி இருக்கும். அப்ப இது பெற்றோர்களுக்கும் இது ஒரு பயன் தர ஒரு இணையதளமா இருக்கும். மற்ற ஏனென்றா அந்த குறிச்சொற்களை வச்சு தேடி தேடியே நாங்கள் படிக்கலாம். எங்களுக்கு தேவையான வீடியோக்களை இங்கேயே நாங்கள் லிங்க் பண்ணியிருப்போம். அப்ப இந்த பாடசாலையின் வீடியோவை கனெக்ட் பண்ணி போய் படிக்கலாம். மற்றது இதிலேயே நாங்கள் எம்சிக்யூ எக்ஸாம்ஸையும் நாங்கள் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். 186 எம்சிக்யூ பரீட்சைகளையும் இது கடந்த வருடம் ஆசிரியர்களால் மேற்கொள்ளப்பட்டவர்களுக்கு தரப்பட்டவை. நீங்களும் ஆர்வம் இருந்தால் நீங்கள் தயாரிக்கின்ற எம்சிக்யூ இதுகளை வந்து எங்களுக்கு தமிழ் கல்விக்கு வழங்குங்கள். இங்கே உங்கள் பெயருடன் அந்த எம்சிக்யூ பரீட்சைகள் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். மற்றது இந்த ஆன்லைன் கிளாஸ் டைம் டேபிள்ஸையும் நாங்கள் ஆட் பண்ணியிருந்தாங்கள். கடந்த வருடத்தினை ஒப்பிடும்பொழுது இந்த விடம் அந்த இலவசமாக நடைபெறுகிற கிளாஸஸ் சரியா குறைஞ்சிருக்கு. நாங்கள் கூடுதல் இங்கே இலவசமாக எல்லாருக்கும் பெறக்கூடிய வகுப்புகளை தான் நாங்கள் இங்கே பட்டியலிட்டிருந்தாங்கள். தயவு செய்து உங்களுடைய ஒரு ஒத்துழைப்பு எங்களுக்கு கட்டாயமாக நிச்சயமாக இந்த இவ்வளவுமே வந்து ஒரு லாப நோக்கற்ற முயற்சி. இந்த முயற்சியை கொண்டு செல்வதற்கு அனைவரோட ஒத்துழைப்புகளும் பங்களிப்புகளும் கட்டாயமாக தேவை. என்றால் இந்த சமூகம் என்ற வகையிலே உங்கள் சமூக பொறுப்பிலே நீங்கள் இதுக்குரிய ஒத்துழைப்புகளை வழங்குவீர்கள் நம்புகிறோம். இதனுடைய தொடர்பு இலக்கங்கள் சுஜீவன், என்னுடைய போன் நம்பர் மற்ற இமெயில் அட்ரஸ் இருக்கு, நீங்க தொடர்பு கொள்ளலாம். மற்றது கணக்க பேர் ஒரு கேள்வி கேட்டிருந்தது இந்த கிளாஸ் துவங்கின உடனே இந்த கிளாஸுக்கு எவ்வளவு ஃபீஸ் ரெண்டு எல்லாம் கணக்கு கோள்கள்லாம் கேடுபட்டிருந்தது. உண்மையாகவே இது சமூக நோக்குக்காக எங்களால் செய்யப்படுற ஒரு முயற்சி. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சிறகுகள் அமையத்தின் பணிகளுக்கு நீங்கள் உங்கள் விரும்பினால் நிதி பங்களிப்பை மேற்கொள்ள முடியும். உங்களுக்கு ஆர்வம் இருந்தால்
நீங்கள் எங்களுடன் நின்று கொள்ளுங்கள். ஏனென்றால் எங்களுக்கான எங்களுடைய செயற்திட்டங்கள் பல்வேறு வகையிலேயே நூலகங்களை உருவாக்குதல், நூலகம் இல்லாத இடங்களுக்கு நூலகங்களை உருவாக்குதல் போன்ற விடயங்களுக்கு அந்த நிதி பயனுள்ளதாக இருக்கும். உங்களால் இயலுமென்றால் இந்த எங்களுடைய இந்த இலக்கத்துக்கு உங்கள் நிதியினை வழங்கி வைங்கள். மற்றது ஆரபி அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் போட்ட நீங்களே செய்வோம். அது வந்து இன்னொரு அது ஒரு தொடர்ச்சியான இப்போ அது வந்து ஒரு நாள்லயே நாங்கள் உண்மையாகவே கூகுள் கிளாஸ் ரூமை படித்துவிட முடியாது. ஏன்னா அந்த கூகுள் கிளாஸ் ரூம் படிக்க போறோம் என்றால் பல்வேறுபட்ட ஆப்ஸை நாங்கள் கையாளுறதுக்குரிய திறமை தேவை. அந்த வகுப்புகள் வந்து தொடர்ச்சியாக சுவடி நிர்வாகத்தால் வந்து நடத்தப்பட்டது. இப்போ ஒரு பட்சுக்குரிய வகுப்பு நடைபெற்றது. நாங்கள் அது சம்பந்தமான விடயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். கட்டாயமாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். மற்றது இந்த ஃபீட்பேக் ஃபார்மை தயவு செய்து நிரப்புங்கள். ஏனென்றால் இது நாங்கள் இப்போ ஒரு வருஷமாக இதை இந்த செஷன்ஸை செய்துட்டு வரோம். இதை நாங்கள் இன்னுமே இன்க்ளூட் பண்ண வேண்டிய இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கும். எங்களோட சைட்லேயும் கணக்கப்பிள்ளைகள் இருக்கும். அதை நாங்கள் எவ்வாறு நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்றதெல்லாமே நீங்கள் சொல்ற இந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் எங்களுக்கு இருக்கு. தயவு செய்து அதை சொல்லுங்கள். மற்றது இந்த குறுகிய காலத்தில் இந்த அணிதான் இந்த வேலைகளுக்கு எல்லாமே முக்கியமாக கூட நின்று வேலை செய்த ஒரு அணி. இதுல வந்து சம்பி சிவகையன் இந்த டிசைனிங் ஒர்க்ஸ் இதுகளை எல்லாமே செய்யறதுக்கு இவர் தான் சரியான உந்து சக்தியா ஒரு அட்ராக்டிவா கொண்டு போற வேலைகளை பார்த்தவர். தம்பி சோபன் தான் உங்களோட கோல்ல கனெக்ட் பண்ணி கொண்டு வந்தவர். சோபனுடைய சொல்லும் 5 மணில இருந்து 12 மணி மட்டும் கோல் வந்து கொண்டே இருக்கண்டு உண்மையாக சந்தோஷம் இருந்தது. அந்த ஒரு ஆர்வம் உண்டு இல்லாட்ட ஆர்வம். மற்றது தங்கச்சி ஆரபி அவ அந்த இப்ப கல்வி செஷன் மற்றதுக்குரிய ப்ரிப்பரேஷன் ஒர்க்குகள்ல ஹெல்ப் பண்ணியிருந்தவா. மற்றது நான் சுஜீவன். உண்மையாகவே நீங்கள் எல்லாரும் இணைந்து கொண்டது எங்களுக்கு சந்தோஷம். இப்ப கூட உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நான் அதை பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன். கேள்விகளை கேளுங்க சார். நாங்கள் நீங்கள் திருப்பி திருப்பி மெசேஜ் போட தேவையில்லை. நாங்கள் ஒருக்கா மெசேஜ் போட்டாலே நாங்கள் பார்ப்போம். நாங்கள் கட்டாயமாக இந்த கூகுள் கிளாஸ் ரூம் சார்ந்த விஷயங்கள் கட்டாயமாக நாங்கள் செய்வோம். நிச்சயமா நாங்கள் எங்களோட தொடர்பில் இருங்க. என்னுடைய தொடர்பு இலக்கம் திருப்பி முறால் கேட்டிருந்தது. நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். ரெண்டா சட்டில் வேணுமென்றாலும் இதை போட்டு விடுறோம். கட்டாயம் அந்த ஃபீட்பேக் ஃபார்மை நிரப்புங்க. மற்றது நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருந்தால் நாங்கள் இப்போ எங்களுக்கான ஒரு கூகுள் கிளாஸ் ரூமை இந்த ட்ரைனிங் செஷனுக்குரிய ஒரு கூகுள் கிளாஸ் ரூமை நாங்கள் இப்போவே ஆரம்பித்து விடுவோம். அதை ஆரம்பித்து அதுக்கு நீங்கள் என்ன உள்நுழைகிற வழியையும் நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். நீங்கள் தொடர்ச்சியாக அங்கே இருந்தீங்கன்னா அங்கே நாங்கள் அந்த வீடியோக்கள் எங்களுடைய உரையாடல்களை கொண்டு போகலாம். ஏனென்றால் இந்த வாட்ஸ்அப் குரூப் அதுகளை வச்சுக்கொண்டு ஒரு படிக்கிறது சரியான கஷ்டம். நான் இப்பயே அதை இப்பவே நீங்க ஜாயின் ஆகி விட்டுட்டு ஜாயின் ஆகிட்டு போனீங்களா நல்லா ஒரு போன்லயும் கூகுள் கிளாஸ் ரூம் என்ற ஆப்பின் ஊடாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். ஜஸ்ட் கூகுள்ல போய் கூகுள் கிளாஸ் ரூம் டைப் பண்ணினீங்களா உங்களுக்கு சர்ச்சில் வரும். என்னுடைய உண்மையான ஒரு இது வந்து நாங்கள் இந்த முக்கியமாக கூகுள் கிளாஸ் ரூமே ஆசிரியர்களுக்கு பரிச்சயப்படுத்தி எல்லாரையும் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணுறதான் எங்களோட ஒரு திட்டம். அதை நாங்கள் சரியாக செய்வோம். கிளாஸ் ரூம் உருவாக்குறது ரொம்ப சிம்பிள். இதில் போய் அட்டை கொடுத்துட்டு கிரியேட்ட கிளாஸ் என்றதை கொடுக்குறோம். கிட்டத்தோடனான ஒரு அக்ரிமெண்ட் சொல்லுவான் அதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறோம். ஜஸ்ட் எங்களோட கிளாஸ் கிரியேட் பண்ணப்படுது. நான் இப்போ எங்களோட டீச்சர்ஸ் ட்ரைனிங்குக்குரிய ஒரு கூகுள் கிளாஸ் ரூமாக இதை உருவாக்குறேன். சப்ஜெக்ட்கள் வந்து கொடுக்கலாமே நாங்கள் வந்து டீச்சர் எஜுகேஷன் கொடுப்போம். அதை கொடுத்துட்டு சிம்பிளாக கிரியேட் கொடுத்தோடனே எங்களுக்குரிய ஒரு கிளாஸ் ரூம் எங்களுக்கு உருவாகும். நான் இப்போ இந்த கிளாஸ் ரூம்ல நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்குரிய லிங்கையும் உங்களுக்கு சட்டில் நான் போடுறேன். தயவு செய்து இந்த கிளாஸ் ரூம்லேயே நீங்கள் இணையுங்க. நான் இமெயிலையும் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். இல்லாட்டி உங்களோட இமெயிலையும் எனக்கு இப்போ சென்ட் பண்ணினீங்களா
இந்த கிளாஸ் ரூம்ல என்ன பியூட்டின்ற நாங்கள் இதுக்குள்ள வந்து நார்மலான கம்யூனிகேஷன்ஸ் செய்யலாம். இந்த கிளாஸ் ஒர்க்ன்றதுக்குள்ள உங்களுக்கான அசைன்மெண்ட்ஸ், உங்களுக்குரிய வீடியோஸ் இங்க கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு கொமெண்ட்ல இங்கேயே எங்களோட சதைச்சு கொள்ளலாம். ஒரு டிஸ்கஷன்ஸை வந்து வடிவா செய்யலாம். ஏனென்றால் வாட்ஸ்அப்ல செய்யும் பொழுது எங்களுக்கு இருக்கிறது வந்து ஒரு மெசேஜ் மேல போயிடும், எல்லாரும் ஒரே ஒன்லைன்ல இருக்க மாட்டோம். இதுதான் ஒரு ஆர்கனைஸ்ட் வே. இப்ப நான் தமிழில் டைப் செய்வது எப்படின்னு ஒரு வீடியோ எங்க நான் போட்டேன்னுட்டா இலகுவாக நீங்க அதை வந்து பார்த்து அந்த வீடியோக்கு கீழே உங்களோட டவுட்டுகளை கேட்டு உங்களோட இதை டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். ஆனா வாட்ஸ்அப்ல ஏண்டா அது மேல போயிடும், பிறகு ஒரு ஃபோர்வர்ட் மெசேஜ் வந்துடும். அப்ப அது கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. நான் இந்த லிங்கையும் நான் இப்பவே உங்களுக்கு ஷேர் பண்றேன். Copy and paste link. இந்த லிங்கின் ஊடாக இந்த லிங்க கோப்பி பண்ணி வச்சு நீங்க கூகுள் கிளாஸ் ரூம்ல இணைங்க. அப்படி இல்லை என்றால் இந்த கோடை கோப்பி பண்ணி தாரேன். இதை இயலும் என்றால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க, இல்லாட்டி கூகுள் கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு சிம்பிள் சிம்பிளான ஒரு மெதட் தான். இதுல போய் இந்த கிரியேட் கிளாஸ் போன மாதிரியே ஜாயின் கிளாஸ் என்று கொடுக்கிறது. கொடுத்துட்டு இந்த கிளாஸ் இந்த கோடை நீங்கள் கொடுத்தீங்களா, கொடுத்துட்டு ஜாயின் கொடுத்து இந்த இதுல ஜாயின் கொடுத்தீங்களா, இந்த கிளாஸுக்கு நீங்கள் ஈஸியா ஜாயின் ஆகி கொள்ள முடியும். நான் அந்த கோடையும் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். இதுதான் உங்களுக்குரிய ஒரு கூகுள் கிளாஸ் ரூமுக்குரிய ஒரு கோடாக இருக்கும். நீங்கள் இணைந்து கொள்ளுங்க. நாங்கள் தொடர்ச்சியாக இவ்வாறான சில சில விஷயங்கள் உங்களுக்கு தேவையான விடயங்கள், இப்ப அது வந்து கற்பித்தல் மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னும் அடுத்து இருக்கிற முக்கிய பிரச்சனையான ஒரு சவாலான விஷயம் அந்த இணைய பாதுகாப்பு. என்னோட மாணவர்கள் எங்களை விட அதுல அட்வான்ஸா இருக்கிறதால நாங்கள் அந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அவர்களுக்கு கொண்டு போகணும். அது சம்பந்தமான சில அமர்வுகளையும் தொடர்ச்சியா செய்கிற பிளான் இருக்கு. இது இரண்டாவது மூன்றாவது கிழமை நினைக்கிறேன். இனி ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது கிழமை இதே நேரம் இதே ரூம் ஐடியின் ஊடாக இணைந்து கொள்ளலாம் எல்லாரும். உண்மையாவே சந்தோஷமா இருக்குது. முடிவு நேரத்திலையும் எங்களுக்கு 200 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறது சரியான சந்தோஷமாக இருக்கிறது. எங்களுக்கு உத்வேகத்தை தருகிறது. இப்ப நாங்கள் ஒரு 3 நாளா போட்ட ஒரு எஃபோர்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு அவுட்புட் எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருது. உண்மை உங்களோட இவ்வளவு ஒரு உங்களோட சப்போர்ட் வந்து சரியான ஒரு சந்தோஷத்தை தருது. நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்தும் இணைஞ்சிருப்போம். உங்களுக்கு என்ன விதமான தொழில்நுட்ப இதுகள் என்றாலும் உங்கள்கிட்ட கேளுங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரை எங்கள் அமையத்தின் ஊடாக நாங்கள் அதை நிவர்த்தி செய்வோம். மற்றது நீங்கள் உருவாக்கி படிப்பிச்சு காணொலிகளை யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம் என்ற ஒரு செஷன் செய்யறதுக்கு நண்பர் ஒருவர் ஆர்வம் தெரிவித்திருந்தவர். மற்ற அந்த ஜூம் தொடர்பான சில நுணுக்கங்களையும் ஜூமில் இரண்டு மாணவர்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கலாம் என்ற சில நுணுக்கங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக எழுத்து வடிவிலும் வீடியோ வழியிலும் பகிர்வதற்குரிய ஒரு முயற்சிகள் இருக்கிறோம். தொடர்ச்சியாக நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருங்க. எங்களோட கூகுள் கிளாஸ் ரூமில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்கு, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இது என்னென்று ஹேண்டில் பண்ணலாம் என்றால் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி யோசிக்கலாம். ஏன்றால் எங்களோட மற்றது வந்து உங்களுக்கான ஒரு மெசேஜஸுக்கான ஒரு ரிப்ளை ஒரு 48 hoursக்குள்ள உங்களுக்கு தரப்படும். ஏன்னா எங்கட ஒரு வேற பணிகளையும் பார்த்து கொண்டுதான் நாங்கள் இதை பாக்குறோம். நாங்கள் அப்ப உங்களுக்கு ஒரு 48 மணி நேரத்துக்குள்ள ஒரு உங்களுக்கு கல்விக்குரிய பதில்கள் உங்களால வழங்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமா கட்டாயம் அந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல நீங்க இணைஞ்சிருங்க. உங்களோட கேள்விகளை சொல்லுங்க. மற்றது எங்கட அந்த ஆவணகத்துக்கு நீங்கள் தயாரித்த வினாத்தாள்களை தாங்க. நான் திருப்பியும் வந்து என்னுடைய இமெயில் அட்ரஸ் இதுகளை வந்து நான் உங்களுக்கு இந்த சேட்டில் பகிர்ந்து வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க. நீ கதைக்கிறண்டா கூட நான் கதைக்கலாம். நீ நாங்கள் எங்கட லைவை நான் நிப்பாட்டு அனுப்ப கூகுள் கிளாஸ் ரூம் அப் ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்றதான்னு கேக்குறாங்க. என்ன எடுக்கிற முறை
ஓ கூகுள் கிளாஸ் ரூம் ஒரு ஆப் ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் போனுக்கு.